நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு இந்த ஸ்டடிக்கு வந்திருக்கிறோம் யாவரையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வரவேற்கிறேன். கர்த்தருக்குள்ளாக வாழ்த்துகிறேன். வந்திருக்க எல்லா தேவ ஊழியர்களுக்கும் என்னுடைய அன்பையும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக பாஸ்டர் சார்ல்ஸ் ஆரோன் அவர்கள் தன்னுடைய சரீர பலவீனத்தின் மத்தியிலே நம்ம மத்தியிலே வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அதே போல் பேராய எஸ் எம் ஜெயக்குமார் அவர்களுக்காக இயேசுவை நன்றியோடு கூட துதிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக வேகமாய் கடந்து போகிறேன். இன்றைக்குள்ள தலைப்பு, ஒவ்வொரு நாட்களிலேயும் நமக்காக ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்குள்ள தலைப்பு ஏழு சபைகளின் ரகசியம். பிரியமானவர்களே, இதை குறித்த ஒரு சின்ன ஓவர்வியூ, ஒரு கண்ணோட்டம், இந்த ஏழு சபைகளை குறித்த ஓர் கண்ணோட்டம் என்ற தலைப்பிலே நாம் பார்க்கிறேன். நேற்றைய தினத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் அந்த புத்தகத்துக்கு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். அதில் குறிப்பாக திறவுகோல் வசனம், திறவுகோல் பகுதி, திறவுகோல் அதிகாரங்கள் என்று ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். திறவுகோல் வசனம் நன்றாக நினைவைத்துக் கொள்ளுங்கள். 1 Kings 19 நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன இருக்குது என்று சொன்னால், பத்மி தீவிலே யோவான் கண்டவைகள், இப்போ இருக்கிறவைகள், இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகள். பிரியமானவர்கள், அதனுடைய பின்னணியை சற்று உங்களுக்கு சுட்டி காட்டி கடந்து போக விரும்புகிறேன். டொமேஷியன் என்ற ஒரு ரோம பேரரசன் 1st century இறுதியிலே ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்தவர். இந்த டொமேஷியன் யார் என்று சொன்னால், வெஸ்பாசியன் என்ற ஒரு பேரரசனுடைய மகன். இந்த வெஸ்பாசியனுடைய மூத்த மகன், அவன் தளபதியாக இருக்கும்போது, அவனுடைய பெயர் டைட்டஸ், தீத்து தளபதியாக இருக்கும்போது தான் எருசலேம் இடிக்கப்பட்டது, எருசலேம் அழிக்கப்பட்டது. இஸ்ரேல் என்ற ஒரு நாடே வரைபடத்தில் இல்லாதபடிக்கு முற்றுமாக இஸ்ரேலை அழித்தது இந்த தீத்து ராய். இந்த தீத்துனுடைய தம்பி தான் இந்த டொமேஷியன். இந்த டொமேஷியன் தன்னுடைய நாட்களில் எல்லாரும் தன்னை வணங்கணும். நேற்று கூட உங்களுக்கு சுட்டி காட்டி, தலைவர்களை தெய்வமாக நினைத்து வணங்குகிற ஒரு பழக்கம் இன்றைக்கு நம்முடைய இந்தியாவில் கூட இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னால் தலைவர்கள், முன்னாள் தலைவர்களை எல்லாம் தெய்வங்களாக நம்ம பாவித்து வணங்குகிற ஒரு பழக்கம் இருக்கிறது. நேபுகாத்நேச்சர் எல்லாரும் தன்னை வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். தரியு தன்னை வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். இன்றைக்கு கூட சில வாழும் தலைவர்களுக்கு நம்ம கோயில் கட்டியிருக்கிறோம். தலைவர்கள் மறைந்து போன இடங்களில் போய் வணங்குகிறோம். அதே போல் இந்த டொமேஷியன் எல்லாரும் தன்னை வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். அது யாருக்கும் ஒரு பெரிய சிரமமாக இல்லை. யூதர்கள் சிதறடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். மிஞ்சி இருப்பது கிறிஸ்தவர்கள். அன்றைக்கு இருந்த அந்த சின்ன கிறிஸ்தவ சபை, குறிப்பாக ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த கிறிஸ்தவ சபை, டொமேஷியனை வணங்க மறுத்ததினாலே அவங்களெல்லாம் நாடு கடத்துகிறான். அதையும் உங்களுக்கு நான் சுட்டி காட்டினேன். அன்றைக்கு அரசியல் கைதிகளை எப்படி அந்தமான் தீவுக்கு கடத்தினார்களோ அதே போல் பத்மு என்ற ஒரு சிறிய தீவுக்கு கடத்தினார்.
அது கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒரு மரண தண்டனை மாதிரி. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ கேபிட்டல் பனிஷ்மெண்ட், டெத் பனிஷ்மெண்ட். அந்த தீவில் இருக்கிற பழங்கு கற்களை வெட்டி அங்கே காத்திருக்கிற ரோம கப்பல்களில் அவங்க ஏற்றினா தான் அவங்களுக்கு வேலை, செய்கிற வேலைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. வியாதி நிமித்தமோ மூப்பு நிமித்தமோ வேலை செய்ய முடியாவிட்டால் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, அப்படியே அவங்க இறந்து போயிடுவாங்க. இறந்து போன பிறகு மற்றவர்களுக்கு பயம் உண்டாக்கும்படியாக அந்த பிணத்தை அடக்கம் பண்ண மாட்டார்கள். குற்றவாளிகளுடைய பிணங்களை அடக்கம் பண்ணுகிற வழக்கம் கிடையாது. ரெண்டு மூன்று நாட்கள் கழித்து அந்த பிணம் அழுக ஆரம்பித்த பிறகு பிற கைதிகள் தங்களுடைய காலாலே உதைத்து 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 அந்த பிணத்தை கடலுக்குள்ளே தள்ளி விட்டுறணும். அந்த பிணம் கடல் வாழ் இனங்களுக்கு அது ஆகாரமாக மாறிவிடும். பிரியமல்ல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யோவான் வைக்கப்பட்டிருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய பின்னணி அது. இப்போ யோவானுடைய மனதில் ஒரு பெரிய கேள்வி, இனி என்ன ஆகும்? வாட் ஷால் பி ஹியர் ஆஃப்டர்? இனி சம்பவிப்பது என்ன? ஏன்னா இதுவரைக்கும் ரோமர்கள் ஓரளவு கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இருந்தார், யூதர்கள் கிறிஸ்தவத்தை எதிர்த்தார். ஆனால் நீரோமனுடைய காலத்தில் பேதுரு கொல்லப்பட்டான், பவுல் கொல்லப்பட்டான், இப்போ டொமீசியன் சபையை சிதறடித்து விட்டான். இனி என்ன ஆகும்? கடைசியை எஞ்சியிருந்த யோவான் இப்போ பத்மத்துவில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறான். யோவான் கேட்பதெல்லாம் அங்கே உள்ள ரோம போர் வீரர்களுடைய குதிரைகளின் குளம்பொலிகள், கேட்பதெல்லாம் அங்கே உள்ள கைதிகளுடைய அழுகுரல், புலம்பல், சாப வார்த்தைகள். பிரியமானவர்களே, அங்கே அரசு ஆளுகிறவர்களுடைய அடக்குமுறை, அந்த சவுக்கினுடைய சத்தம், எதாரும் அவங்க ஒன்றுமே கேட்க முடியாது. அந்த வெயில் அநேகருடைய கண்கள் குருடாகி விடுமா? ஒருவேளை தொண்ணூறு வயதுக்கு மேலான யோவான், ஒருவேளை சரீர பலவீனத்தினாலே அவனுடைய கண்கள் குருடாக இருக்கலாம். வலது பக்கம் பார்த்தால், இடது பக்கம் பார்த்தால், முன்னே பார்த்தால், பின்னே பார்த்தால் கடல், சுற்றிலும் கேட்பதெல்லாம் அழுகுரல், உள்ளத்தில் பெரிய கேள்வி, இனி சம்பவிப்பது என்ன, அடுத்தல என்ன நடக்கப் போகுது? அப்படி யோவான் அந்த கேள்வியோடு கூட இருக்கும்போது தான் பிரியமானவர்களே, ஒரு நாள் கர்த்தர் யோவானுக்கு தரிசனமானார். யோவானுக்கு தரிசனமாகி, பிரியமானவர்களே, பத்தாம் வசனத்திலிருந்து வாசித்தோம், அந்த கர்த்தருடைய நாளில் அவன் ஆவிக்குள்ளானான். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை இது ஒரு சின்ன ஒரு சின்ன மெசேஜ். இந்த ஸ்டடியின் மத்தியில் உங்களுக்கு தேவன் காலையில் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்து, ஏதோ முன்பு என்றோ ஆயத்தப்படுத்தினதை நான் கொண்டு ரீஹீட் பண்ணி கொடுக்கன்றால, இன்றைக்கு நான் ஜபத்தோடு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும்போது இதை தீர்க்க தரிசனமாக சிலரோடு சொல்ல வேண்டும் என்னுடைய உள்ளத்திலே தோன்றினது. இது ஒரு சின்ன ரகசியம். உங்களோடு கூட அநேக காரியங்களை குறித்து கர்த்தர் பேசுவார், பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் உள்ளத்தில் இப்படிப்பட்ட கேள்வியோடு கூட இருப்பீங்க, இனி என் ஊழியம் எப்படி ஆகும், என் காலத்துக்கு பிறகு என்ன ஆகும், இனி சம்பவிக்க போகிறது என்ன, என் பிள்ளையுடைய திருமண வாழ்க்கை என்ன ஆகும், என் பிள்ளையுடைய ஹெல்த் என்ன ஆகும், இல்லை என்னுடைய பிஸ்னஸ் என்ன ஆகும், இனி சம்பவிக்க போகிறது என்ன என்ற கேள்வியோடு கூட இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நம்முடைய உள்ளத்தில் அவருடைய சத்தம் கேட்கும். அவர் பேசுகிறது என்ன என்று அறியும்படி அந்த சத்தத்தை பார்க்க திரும்பினீர்களே ஆனால் வெளிப்பாடு கிடைக்கும். அந்த சத்தத்தை பார்க்க திரும்பினீர்களே ஆனால் வெளிப்பாடு கிடைக்கும். அந்த சத்தத்தை இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுவிட்டோம் என்றால் வெளிப்பாடு கிடைக்காது. அன்றைக்கு பேசினவரை பார்க்க திரும்பவில்லை. இதெல்லாம் எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. இந்த ஏழு சபைகளை குறித்து பிரியமானவர்கள், நான் வேத பாடம் எடுக்கும்போது 10 வாரங்கள் எடுத்தேன். இவர் அதை 1 மணி நேரத்தில் சொல்ல வேண்டும் என்றால் நானும் போராட்டத்தோடு தான் இருக்கிறேன். அவன் பேசினவரை பார்க்க திரும்பவில்லை, அந்த சத்தத்தை பார்க்க திரும்பினான். அதில் தான் ரகசியம் இருக்குது. அந்த மலையிலே அந்த முள்செடி எரிகிறது, ஆனால் அது அவிந்து போகாமல் இருக்கிறது. இந்த அதிசயம் என்ன என்று பார்க்கும்படியாக அன்றைக்கு ஒரு மேய்ப்பன் அந்த மலைக்கு ஏறி போனான்.
அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். உங்களுக்குள்ளாக சில காரியங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன, அது அணைந்தும் போக மாட்டேக்குது, அது என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்க்க திரும்புங்க. உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அந்த சத்தத்தை பார்க்க திரும்பினான். திரும்பின போது ஏழு பொன் கொத்து விளக்குகளையும் அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியில் நிறையங்கி தெரித்து மார்பருகை பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டான். இதில் தான் ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு இருக்கிறது. இயேசுவை பார்த்துருக்கிறான். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு மற்ற மீன் பிடிக்கிறவர்கள் பேதர் எப்படி இருந்தாரோ யோவான் எப்படி இருந்தாரோ அதே போல் இயேசுவும் இருந்தார். ஒரு பிரதான ஆசாரியனைப் போலவோ ராஜாவை போலவோ அவர் இருக்கலை. சாதாரண ஒரு மீன் பிடிக்கிறவனை போல அந்த நாட்டில் உள்ள ஒரு வாலிபனை போல இருந்தார். ஏன் என்று சொன்னால் அவரை கைது செய்ய வரும்போது அவர் வேறு விதமாக உடை தரித்திருந்தால் அங்கே நிலையங்கி தரித்த ஒருவர் இருப்பார்ப்போ அவரை பிடிச்சிட்டு போன்னு சொல்லியிருப்பாங்க. இவர் எல்லாரும் போல இருந்ததுனால யூதாஸ் காரியத்து வந்து அவரை காட்டி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. யோவான் பார்க்கிறான் இயேசு சிலுவையிலே தொங்கும்போது. நேற்று கூட கவனித்தோம், முள்முடி தரித்தவராக இயேசு சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை யோவான் பார்த்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு முற்றிலும் வித்தியாசமான ஒருவரை பார்க்கிறார். நிலையங்கி தரித்தவராய் மார்பருகை பொற்கச்சை கட்டியவன் கச்சை கட்டுவார், இடுப்பருகை கட்டுவார். இவர் கச்சையை மார்பருகை கட்டியிருக்கிற ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. கச்சை கட்டுகிறவர்கள் பிரதான ஆசாரிகள் இடுப்பருகை கட்டுவார். இவருடைய முடி வெண் பஞ்சை போல் இருக்கிறது. பிரியமானவர்களே, கண்ணிலிருந்து அக்கினி வருது, நாக்கிலிருந்து வாயிலிருந்து பட்டயம் வருது. ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறார். ஆனாலும் ஆவியிலே எனக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது, இவர் மனுஷகுமாரன். எப்படிங்க தெரியும்? இயேசு இப்படி அவன் பார்த்ததே கிடையாது. இயேசு இப்படிப்பட்ட ஒரு சாயெல்லாம் அவன் பார்த்ததே கிடையாது. பிரியமானவர்களே, எந்த ரூபத்தில் இயேசு வெளிப்பட்டாலும், வார்த்தை வெளிப்பட்டாலும், அந்த வார்த்தை இது தேவனுடைய வார்த்தை என்று நாம் அறிகிற கண்கள் இருக்குமானால் நாம் வெளிப்பாடு பெற்றவர்கள். நாம் நினைக்கிற ரூபத்திலே, நாம் அறிந்த ரூபத்திலே தான் அந்த வார்த்தை வர வேண்டும் என்றல்ல. அவன் இதுவரைக்கும் அறிந்திராத ஒரு ரூபத்திலே அவனுக்கு முன்பாக அந்த வார்த்தை நிற்கிறது. ஆதியில் இருந்த வார்த்தை, தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, தேவனாயிருந்த வார்த்தை இன்றைக்கு வேறொரு தோற்றத்திலே நிற்கிறது. பிரியமானவர்கள், இவனுக்கு தெரியுது ஆவியில் இது மனுஷகுமாரன் என்று சொல். 16 வசனத்துக்கு கடந்து போவோம். அவர் தம்முடைய வலதுகரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறார். அவருடைய வலதுகரத்திலே ஏழு நட்சத்திரங்கள் இருந்தன. எப்படி வலதுகரத்தில் அந்த ஏழு நட்சத்திரங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒருவேளை கற்பனையில் சிலர் படம் வரைஞ்சிருப்பாங்க. இதெல்லாமே ஒரு ஸ்பிரிட்டில் நம்ம கிடைக்கிற ரெவலேஷன். கையில் எப்படி ஏழு நட்சத்திரம் இருந்திருக்கும் என்று நம்ம ஒரு ஃபிசிக்கலாக அதை தியானிக்க முடியாது. அவனுக்கு ஸ்பிரிட்டில் ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. இப்போ ஆண்டவர் அவன்கிட்ட சொல்கிறாரு, என் வலதுகரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களை, நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழு சபைகளை குறித்து எழுதும்படியாக சொல்லுகிறேன். இந்த திறவுகோல் வசனத்தை ஒவ்வொரு நாளும் நினைவைத்துக் கொள்ளுங்கள். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளையும் எழுது. பிரியமானவர்களே, ரைட் த திங்ஸ் விச் தவ் ஹஸ் சீன் அண்ட் த திங்ஸ் விச் ஆர் அண்ட் த திங்ஸ் தட் விச் ஷால் பி. நம்ம நேற்றைய தினத்தில் பத்மதீவில் அவன் கண்ட தரிசனத்தை அங்கே இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறான். அவனுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறான். பயப்படாத, நான் தான் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன், நான் தான் பிகினிங் எண்டுமாக இருக்கிறேன், எல்லாம் என் கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்குது, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி இந்த பலவிதமான கேள்விகளோடு இருந்த யோவானுக்கு அவர் பதிலாக தன்னை வெளிப்படுத்துகிறார். இது முதல் பகுதி நேற்று கவனித்தோம். ரெண்டாம் பகுதி
இப்போது இருக்கிறவைகள். ரெண்டு மூன்று அதிகாரங்கள், ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து மூன்றாம் அதிகாரம் 22 வசனம் மட்டுமாக ஏழு சபைகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது எபேசு சபை, ரெண்டாவது சிமர்னா, மூன்றாவது தியத்தீரா, நான்காவது பெர்கமு, ஐந்தாவது சர்தை, ஆறாவது பிலடெல்பியா, ஏழாவது லவோதிகேயா. நான் சொல்கிற ஸ்பீடை பார்த்தீங்கன்னாலே நான் ஸ்கூலில் எவ்வளோ மக்கப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எபேசு சபை, சிமர்னா சபை, பெர்கமும், தியத்தீரா, சர்தை, லவோதிகேயா, சர்தை, பிலடெல்பியா, லவோதிகேயா, ஏழு சபைகள். பிரியமானவர்கள், இந்த ஏழு சபைகளும் மத்திய தரைக்கடல் பகுதியில் ஏறத்தாழ ஒரே வரிசையில் இருக்குது. பத்மத்தீவிலிருந்து ஒருத்தன் ஒரு லெட்டர் கொடுத்து விட்டா இந்த ஏழு சபைகள் வழியாக தான் அவன் அந்த லெட்டரை கொண்டு போகணும். அந்த ஏழு சபைகளும் அந்த ஒரே ரூட்டில் இருக்கக்கூடிய ஏழு சபைகள் என்பதை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த ஏழு சபைகளுடைய நிருபங்களை படிக்கும்போது, நம்ம பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கனால சொல்கிறேன், ஒரு ஐந்து குறிப்புகளை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஏழு நிருபங்களையும் படிக்கும்போது ஒரு ஐந்து குறிப்புகளை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்கள் அந்த ஏழு சபைகளுடைய காரியங்களை விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு சபைக்கும் அவர் தன்னை எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு, இயேசு தன்னை ஒவ்வொரு சபைக்கும் எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு, தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேட் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீசஸ் அண்ட் த சர்ச். இப்போ நான் ராபர்ட் சைமன் என்ற ஒரு ஊழியக்காரன் இருக்கிறேன், ஒரு தனி மனிதன் இருக்கிறேன். நான் என்னுடைய மனைவிக்கு கணவன், என்னுடைய பெற்றோருக்கு பிள்ளை, என் உடன் பிறந்தோருக்கு சகோதரன், என் பிள்ளைகளுக்கு தகப்பன், உங்களுக்கு ஒரு உடன் ஊழியன், என்னுடைய நண்பர்களுக்கு நான் ஒரு நண்பன். பிரியமானவர்களே, நான் ஒரே தனி மனிதன் தான். இப்போ என்னுடைய மனைவிக்கு நான் தான் பாஸ்டர், நான் தான் கணவன். அவர்களுக்கே என்னிடத்துல ரெண்டு ரோல் இருக்கு. இப்போ நான் கடிதம் எழுதும்போது இந்த ரெண்டு ரோலில் எங்களுடைய உறவை வலிமைப்படுத்துகிறதை சுட்டி எழுதுவேன். உன் கணவன் ஒருத்தருக்கு எழுதும்போது உங்கள் உடன் ஊழியன், ஒருவேளை என்னுடைய சகோதரிக்கு எழுதுனா அக்கா, உங்கள் தம்பி எழுதுறேன். இப்போ இந்த அட்ரஸ் தான் அந்த பெறுநருக்கும் அனுப்புநருக்கும் உள்ள உறவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இப்போ நம்ம எல்லாருக்கும் இயேசுவோடு கூட உறவு உண்டு. இப்போ ஒருவருக்கு இயேசு அப்படின்னு நினைத்தாலே இயேசு சமாதான பிரபு அப்படின்னு நம்ம, அதான் அவங்களுக்கும் இயேசு, இயேசுங்கிற எண்ணம். ஒருவருக்கு இயேசு என்று சொன்ன உடனே மீட்கிறவர், ஒருவருக்கு இயேசு என்ற உடனே அவர் நம்ம கண்ணீரையெல்லாம் துடைப்பார், ஒருவருக்கு இயேசு என்ற உடனே பரம வைத்தியர், ஒரு உறவு இருக்கு. இயேசு யார்? பரம வைத்தியர், தேற்றரவாளன். இப்போ பிலடெல்பியா சபைக்கு அவர் எழுதும்போது சொல்லுவார், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் எழுதுகிறதும் பாரு. ஆனால் அதே மாதிரி அவர் லவோதிகாவுக்கு சொல்ல மாட்டார், அதே மாதிரி அவர் எபேசுக்கு சொல்ல மாட்டார். அப்போ நீங்கள் இனி அந்த ஏழு நிருபங்களையும் படிக்கும்போது அவருடைய அந்த அட்ரஸ் தட் ஸ்பீக்ஸ் அபவுட் ஹிஸ் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் தட் சர்ச். அதை நம்ம தியானிக்கும் போது வீ கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் What is our relationship with Jesus Christ? ரெண்டாவது, ஒரு நல்ல ஒரு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், கூடியதும் எல்லா சபைகளுக்கும் அவர் கடிதம் எழுதும்போது அவங்களை குறித்து ஏதோ ஒரு அப்ரிசியேஷன், உன் பொறுமையை குறித்து அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ திறந்த வாசலுக்குள்ளே போகிறதை அறிந்திருக்கிறேன், கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுறார். நம்ம கூட முதல்ல எடுத்தோடனே கிரிட்டிசைஸ் பண்ணாமல் மற்றவங்களை கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுறது நல்லது. எல்லா சபைகள்லேயும் சில குறைகள் இருக்கலாம்,
ஆனால் அந்த குறைகளை சொல்லுவதற்கு முன்பாக அவங்ககிட்ட உள்ள சில நிறைகளை சுட்டி காட்டுகிற அது ஒரு நமக்கு இப்போ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல பாடம். பிரியமானவர்களே, இதை அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு சில கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறார். அவங்கள குறை சொல்கிறார் என்பதை காட்டிலும் சில விமர்சனத்தை வைக்கிறார். எல்லாம் சரிதான்ப்பா, ஆனால் ஆதி அன்பை இழந்தாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. இது எல்லாம் ரைட்டுப்பா, ஆனால் அந்த எஸ்எபேல் இருக்க பாரு, அந்த எஸ்எபேலுக்கு நீ மினிஸ்ட்ரியில் இடம் கொடுக்குறாது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு, அது ஒரு குறை இருக்கு உன்கிட்ட. எல்லாம் ரைட்டு, ஆனால் அந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய உபதேசம் எனக்கு பிடிக்கலை, நான் வெறுக்கிறேன். ஆனால் அதை நீ வந்து உன் சர்ச்சில் அலோவ் பண்ணுற, அது எனக்கு பிடிக்கல. ஒரு சின்ன விமர்சனத்தை வைக்கிறார், அப்ரிஷியேட் பண்றாரு, ஊழியெல்லாம் நல்லா செய்யற, அந்த எஸ்எபேல உள்ள விடுறியப்பா, அது எனக்கு பிடிக்கலையே. அது ரொம்ப பெரிய புத்திசாலி மாதிரி அந்த நிக்கோலாய் மதஸ்தார், நிக்கோலாய்டன்ஸ், அவங்கெல்லாம் ரொம்ப அறிவு ஜீவிகள், விலைக்கு சொல்ல நேரம் இல்லை. அவங்களுடைய டீச்சிங்ஸை நான் வெறுக்கிறேன், அவங்களுக்கு நீ இடம் கொடுக்குறப்பா, அது நாஸ்டிசம் என்று சொல்லுவாங்க. இருக்கட்டும் பிரியமானவர்களே, இந்த சில விமர்சனத்தை சொல்கிறார். ரெண்டே ரெண்டு சபைகள், பிலடெல்பியா சபையில் அவர் ஒரு விமர்சனத்தை கூட வைக்கலை, அவங்கள குறையே எல்லாம் இருந்திருக்காது, ஆனாலும் சொல்லும்படியாக அவர் ஒன்றுமே அங்கே சொல் காணலை. அதே போல் லவோதிக்கா சபையில் அவர் பாராட்டுறதுக்கும் ஒன்றுமே இல்லை, லவோதிக்கா சபையில் அவர் பாராட்டுறதுக்கும் ஒன்றும் கிடையாது, பிலடெல்பியா சபையில் அவர் குறை சொல்லுகிறதற்கும் ஒன்றும் இல்லை. இந்த குறை சொல்லிட்டு அவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார், இதை நீ செய்தா நல்லது, நீ ஆதி அன்பை விட்டேன்னு உன் மேலே ஒரு குறை உண்டு, அப்போ என்ன பண்ணு, முன்பு ஆதியில் இருந்த நிலை, நீ எப்படி ஜெபம் பண்ண, எப்படி பைபிள் வாசித்த, எப்படி ஊழியம் செய்த, அந்த பிகினிங்கில் அந்த ஆதியில் இருந்த நிலை இருக்கு இல்லையா, அந்த நிலைக்கு திரும்புப்பா. இல்லை, நான் விளக்கு தண்டை ஒரு நடுவிலிருந்து நான் நீக்கிடுவேன். விளக்கை அணைச்சா ஏற்றிடலாம், விளக்கை அணைத்தால் ஏற்றி விடலாம், விளக்கு தண்டையே நீக்கிட்டா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. இட்ஸ் நாட் தட் ஐ வில் ப்ளோ த கேண்டில், ஐ வில் ரிமூவ் த கேண்டில் ஸ்டிக், ஐ வில் ரிமூவ் த கேண்டில் ஸ்டிக், வேறு வழியில் ஆப்ஷன் இல்லை, அந்த விளக்கு தண்டையை நான் நீக்க வேண்டியதாக போயிடும். அதனால் ஒன்று பண்ணு, நீ ஆதியிலிருந்து அந்த நிலைக்கு, அது எப்படி இருந்த உன்னுடைய பிகினிங்கில், அந்த நிலைக்கு திரும்பு அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு எல்லா நிருபங்களிலேயும் ஒரு ப்ராமிஸ் சொல்கிறார், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு இதை தருவேன். ஜெயங்கொள்வது ஜெயங்கொள்வது என்று சொன்னால் மிக எளிதாக புரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, ஜெயங்கொள்வது ஜெயங்கொள்வது என்று சொன்னால் எபேசு சபையில் ஜெயங்கொள்வது என்ன தெரியுமா, ஆதி நிலைக்கு திரும்புறது ஜெயங்கொள்வது, ஆதி நிலைக்கு திரும்புறது ஜெயங்கொள்வது. லவோதிக்க சபையில் ஜெயங்கொள்வதுன்னா என்ன, கர்த்தருக்காக அனலாக இருக்கிறது ஜெயங்கொள்வது. உங்களிடத்தில் என்ன குறை இருக்கிறதோ அந்த குறையை நீ திருத்தி கொண்டால், நீ இப்படி திருத்தினா நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்ற, ஜெசபேலுக்கு இடம் கொடுக்காதுங்கிற, சரி நான் இடம் கொடுக்கல அப்படின்னு திருத்தி கொண்டால் ஜெயம் கொள்ளுகிறது. இதை நீங்க மனதில் நன்றாய் பதித்துக் கொள்ளுங்க. அப்போ முதலாவது அந்த அவருடைய அவர் அட்ரஸ் பண்றது, எப்படி அந்த சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறார், ரெண்டாவது அந்த சபையில் என்னென்ன காரியங்களை பாராட்டுகிறார், என்னென்ன விமர்சனத்தை வைக்கிறார், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சில போதனைகளை கொடுக்கிறார், அந்த போதனைகளை திருத்திக் கொள்ளுகிறவர்களுக்கு, அந்த குறைகளை நிறைவாக்கி கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன என்று பார்க்கிறோம். கடைசியில் ஒரு பெரிய காரியத்தை சொல்ல, நேற்று கவனித்தோம், அது வெறும் எபேசு சபைக்கோ சிமர்ன சபைக்கோ என்றல்ல, ஆவியானோர் சபைகளுக்கு சொல்லுகிறதே காது உள்ளவன் கேட்க கடவன் என்று முடிக்கிறார். இந்த விமர்சனங்கள், இந்த பாராட்டுகள், இந்த அறிவுரைகள் எல்லாம் எல்லாருக்கும் எல்லா காலத்துக்கும் பொருந்தும். அதனால தான் இன்றைக்கும் நாம் படிக்கிறோம், அதை தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இதை ஐந்து விதமாக நாம் இன்டர்பிரட் பண்ணலாம், வியாக்கியானம் பண்ணலாம். இந்த ஏழு சபைகளை பற்றிய உபதேசத்தை
முதலாவது வியாக்கியான செவன் சர்ச்சஸ் இன் ஜான்ஸ் டேஸ். ரொம்ப அருமையான பாடம். இதை முழுமையாக எடுக்க நேரமில்லை, சற்று உங்களுக்கு பின்னால் சுட்டி காட்டுகிறேன். அன்றைக்கு இருந்த ஏழு சபைகளும் ஒவ்வொரு சபையும் ஒரு ஆவிக்குரிய நிலையில் இருந்திருக்கு. அந்த பட்டணம், அந்த பட்டணத்தில் இருந்த சூழ்நிலைகள், இதையெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு சபையும் ஒரு ஆவிக்குரிய நிலையில் தான் அன்றைக்கு இருந்திருக்குது. பிரியமானவர்களே, அன்றைக்கு இருந்த ஏழு சபைகளை பற்றியுள்ள ஒரு பாடம், ஒரு வேளை ஒரு அறிவு சார்ந்ததாக வரலாற்று பூர்வமாக உங்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமானால் அந்த ஏழு சபைகளை குறித்து, அந்த ஏழு இடங்களிலிருந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த சபையை குறித்து படித்து பாருங்கள். நல்ல அருமையான காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு வரலாற்று பூர்வமான அறிவு என்று வைத்துக்கொள்வோம். ரெண்டாவது, ஏழு விதமான சபைகள் இன்றைக்கும் இருக்குங்க. இன்றைக்கு சில சபைகள் இருக்குது, ஒரு காலத்தில் நல்லா மிஷினரி ஊழியம் செய்த சபைகள், சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டின சபைகள். இன்றைக்கு அந்த சபைகளெல்லாம் ஆதி அன்பை இழந்து, ஆதி அன்பை இழந்து. பிரியமானவர்களே, சமீபத்தில் ஒரு சபையினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கும்போது சொன்னார், நெல்லை மாவட்டத்தில் ரேணி சையர் 15 ஆண்டுகள் தான் பிஷப்பாக இருந்தார். ரேணி சையர் உங்களை சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரேணி சையர் 49 வயதில் இறந்து போனார். இந்த 15 ஆண்டுகளுக்குள்ளாக நெல்லை மாவட்டத்தில் ரேணி சையர் அவர்கள், அவர் பேராயராக இருக்கும்போது ஏறத்தாழ அன்றைக்குள்ள சூழ்நிலையில் ஏறத்தாழ 300 சபைகளை அவர் நிறுவி இருக்கிறார். இன்றைக்கும் பேராயர்கள் 15 ஆண்டுகள் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் விட்டுற வேண்டாம். பிரியமானவர்களே, ஆதியில் அப்படி இருந்தது. உன் கால் போடும் இடமெல்லாம் உனக்கு சொந்தமாய் தருவேன் என்ற ஒரு வார்த்தையை பற்றி கொண்டு பிரியமானவர்களை 300 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது, ஆங்கிலேயர்களுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருக்கும்போது, என் பாதம் படுகிற பூமியை தேவன் எனக்கு சொந்தமாய் தருவார் என்ற ஒரே ஒரு வசனத்தை பிடித்து கொண்டு சென்னையிலிருந்து நெல்லை மட்டுமாய் நடந்தானே ஒரு ராபர்ட் கால்டுவெல். இன்றைக்கு அந்த சபைகள் இருக்கின்றன, இன்றைக்கு அந்த சபைகள் இருக்கின்றன. அவர் கட்டின அந்த ஆராதனை கூடமே இருக்கிறது. அந்த ஆராதனை இருக்கான்னு தெரியல. இன்றைக்குள்ள ஆவிக்குரிய சபைகளுக்கும் இது பொருந்தும். கர்த்தருக்காக எவ்வளவோ வைராக்கியம் பாராட்டின சபைகள் இன்றைக்கு ஆதி அன்பை இழந்து நல்ல ஆவிக்குரிய சபைகளாக இருக்கின்றன. ஆதி அன்பை இழந்து நல்ல சபைகளாக இருக்கின்றன. இன்றைக்கும் சர்தே சபையை போல செத்த சபைகள் இருக்கின்றன. இன்றைக்கும் சிமர்னாவை போல பாடுகள் வழியாக அடி உத வெட்டி குத்து என்று சொல்லி உபத்திரவத்தின் வழியாக போகிற சபைகள் இருக்கின்றன. அப்போ இந்த ஏழு சபைகளை குறித்து நம்ம படிக்கும்போது இன்றைக்கும் உள்ள ஏழு விதமான சபைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். சரி, நம்ம ஒரே சபைக்குள்ள எடுத்துக்கொள்வோம். ஒரே சபைக்குள்ளேயும் ஏழு விதமான விசுவாசிகள் இருப்பார். சபையில் சில விசுவாசி இருப்பாங்க ஆதி அன்பை இழந்து போயிருப்பாங்க. அவங்ககிட்ட பேச ஆரம்பித்த நாங்கள்லாம் முந்தி எப்படி ஓப்பனாக இருப்போம் தெரியுமா? சரி, இது ஒரு எபேசு போலன்னு நினச்சிக்கலாம். நாங்கள்லாம் முந்தி ஆல் நைட் ப்ரேயர் வச்சா எப்படி வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க? அவங்க பேச ஆரம்பித்தாலே நாங்கள்லாம் அப்படிம்பாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா புல்பிட்டே எஸ்எபிஎல் கையில் தான் இருக்கும். அங்கே தீர்க்கதர்சனம் சொல்றதே எஸ்எபிஎல்லாக தான் இருக்கும். சில சபைகளில் பார்த்தீங்கன்னா சாத்தானுக்கு நாற்காலி போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரே சபையில் கூட இப்படிப்பட்ட விசுவாசிகள் இருப்பாங்க. அவங்க வீட்டில் அவங்க சில ஊழியர்கள் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் நாற்காலி போட்டிருக்கிறதே சாத்தான் தான். அவங்க மினிஸ்டருடைய ஃபோக்கஸே பிரியமானவர்களே பரலவெல்லாம் கிடையாது. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரரை பற்றி என்கிட்ட சொன்ன, யாரையும் குற்றப்படுத்துறக்காக சொல்லலை, இப்படி வருகையை பற்றி பேசுகிற ஒருத்தர், அவரை பற்றி சொன்னாங்க. அவருடைய பிரசங்கத்தை கேட்டால், அவர் பேசுகிறத கேட்டுகிட்டே இருந்தோன்னா
அவர் பேசும்போதே தேவன் இயேசு வந்துடுவார் மாதிரி இருக்கும். ஒரு மணி நேரம் அவரோட பழகணும்னா சத்தியமா இயேசு வரவே மாட்டாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப சிலருடைய வாழ்க்கையில சாத்தானுடைய சிங்காசனம் தான் இருக்கும், ஒரே சபையில இருப்பாங்க. சிலர் பிலடெல்பியா மாதிரி அப்படி குதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் அனலு மிந்தி குளிரு மிந்தி அலையிலையா பாடிக்கிட்டு இருப்பாங்க. அவன் அனலாவும் இருக்க மாட்டாங்க, குளிராகவும் இருக்க மாட்டாங்க, அலையிலையா பாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரே சபையில் ஏழு விதமான விசுவாசிகள் இருப்பாங்க. ஒரு ஊழியருடைய ஐக்கியத்தில் ஏழு விதமான விசுவாசிகள் ஊழியர்கள் இருக்கலாம். நான்காவது பாடம் சரி எல்லாத்தையும் விட்டுருவாங்க. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னாலே ஒரு நாள் பிலடெல்ஃபியா மாதிரி இருப்போம், ஒரு நாள் சர்தை மாதிரி போயிடுவோம், ஒரு நாள் சிமர்னா மாதிரி அடி ஓதப்பட்டுக்கிட்டு இருப்போம், நிறைய நாள் அவோதிக்கா மாதிரி அல்லலியா பாடிக்கிட்டு இருப்போம். இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் இந்த ஏழு விதமான அனுபவங்கள் வருகின்றன. அதில் முக்கியமான ஒன்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டது வெறுமனே வரலாற்று பூர்வமாக அந்த ஏழு சபைகளை அறிந்து கொள்வதற்காக அல்ல. இல்லை சபையில் உள்ள இன்றைக்குள்ள ஏழு விதமான சபைகள், இல்லாட்டா சபையில் உள்ள ஏழு விதமான விசுவாசிகள், இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஏழு விதமான அனுபவங்களை நம்ம அறிந்து கொள்வதற்கெல்லாம் நல்ல பாடங்கள். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டது இனி சம்பவிக்க போகிறவைகளை தம்முடைய ஊழியர்களுக்கு காண்பிக்கும்படியாக. இனி சம்பவிக்க போகிறவைகளை தம்முடைய ஊழியர்களுக்கு காண்பிக்கும்படியாக. இந்த ஏழு சபைகளை குறித்து நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களை சபையினுடைய ஏழு காலங்களை இதில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, முதலாவது நான் சொன்னேன் அன்றைக்கு இருந்த ஏழு சபைகள், அதை எப்படி நீங்கள் படிக்கலாங்கிறதுக்கு ஒரு முன்ருசியாக லவோதிக்கியா சபையை மாத்திரம் நான் உங்களுக்கு சுட்டி காட்டி வேகமாய் கடந்து போக விரும்புகிறேன். பிரியமானவர்களே, அன்றைக்கு ஆன்டியோகஸ் செகண்ட் என்ற ஒரு சீரிய ராஜா இருந்தார், செலூசியன் கிங். கிரேக்க சாம்ராஜ்யம் நான்காக பிரிந்ததில் ஒரு பிரிவு செலூசியா, அது சிரியாவை சேர்ந்தது அந்த ராஜா. அவனுடைய மனைவி பேர் லவோடைஸ், அவன் மனைவி பேர் லவோடைஸ், ரொம்ப அழகாக இருப்பாள். அவள் பேரில் அவன் ஒரு பெரிய ஊரை உண்டாக்குனான். இப்போ இன்றைக்கு சொல்கிறான் இல்லையா, அண்ணா நகர், ஜெயலலிதா நகர், அப்புறம் காமராஜர் நகர், இப்பெல்லாம் தலைவர்கள் பேரில் சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி அவனுடைய மனைவியாக லவோடைஸ் அவ பேரில் ஒரு ஊரை உருவாக்குனா. லவோடைஸ் என்ற சொல்லினுடைய பேர் லவோஸ் ப்ளஸ் டைஸ். லவோஸ் என்று சொன்னால் மக்கள், லவோஸ் என்றால் மக்கள், டைஸ் என்று சொல்கிறது டயோசிஸ், அதுலேருந்து தான் டயோசிஸ் என்ற சொல் வந்தது. ஆதீனம், இப்போ மதுரை ஆதீனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஆளுகைக்கு உட்பட்டது. இப்போ லவோ டைஸ் என்று சொன்னால் மக்கள் ஆதீனம், மக்கள் ஆதீனம். இல்லை இப்போ நம்ம புரிந்து கொள்கிற ஒரு பேர் சொன்னால் மக்கள் மையம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பிரியமானவர்களே, பீப்புள் சென்டர்ட், பீப்புள் ஓரியன்ட் அப்படிலாம் நம்ம சொல்லலாம். இந்த லவோ டைஸ் என்ற பெயர் மக்கள் ஆதீனம் இல்லாவிட்டால் மக்கள் மையம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் அந்த பட்டணம் துருக்கியில் லிக்கஸ் வேலி, லிக்கஸ் பள்ளத்தாக்கில் இன்றைக்கும் அந்த பட்டணம் சற்று பாழடைந்த நிலையிலே இருக்கிறது. பிரியமானவர்கள், ஒரு காலத்தில் இந்த பட்டணம் ரொம்ப செழிப்பான பட்டணமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் நாட்களில், குறிப்பாக யோவான் இந்த கடிதத்தை எழுதுகிற நாட்களில், ரோம சாம்ராஜ்யத்திலேயே ரிச்சஸ்ட் சிட்டி லவோடிசியாவன். அது எவ்வளோ பெரிய ரிச் என்று சொன்னால், உங்களை சிலர் பள்ளி படித்தவங்க ஃபிலாசபியில் கேள்வி இந்த பேரை கேள்விப்படாமலே இருக்க மாட்டீங்க. சிசரோ, சிசரோ என்று சொல்கிறோம், இட்ஸ் அ கிரேட் ஒரேட்டர், பெரிய பேச்சாளி, பெரிய பார்லிமெண்டேரியன், பெரிய கான்ஸ்டிடியூஷனலிஸ்ட். அப்போ அவனை பற்றி நிறையா காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ரோமில் ஒரு பெரிய ஆள், அவன் நிறையா இவனுக்கு வருமானம் வருது, நிறைய காசோலைகள் வருது, டிராஃப்ட்ஸ் வருது. இந்த சிசரோவால் அவனுக்கு வந்த டிராஃப்ட்ஸை ரோமில் அவன் கேஷ் பண்ண முடியலை, அவ்வளவு பணம் கொட்டுது.
ஒரு மினிஸ்ட்ரியை பற்றி கேள்விப்பட்டேன். அந்த மினிஸ்ட்ரிக்கு வர்ற மணி ஆர்டருக்கு அந்த போஸ்ட் ஆஃபீஸில் பணம் கிடையாது, நம்ம மெட்ராஸில் தான். அந்த மினிஸ்ட்ரிக்கு வர்ற மணி ஆர்டருக்கு அந்த போஸ்ட் ஆஃபீஸில் பணம் கிடையாது. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அதற்கு பதிலாக அவங்களுடைய பஞ்சாப் நேஷனல் பேங்க் செக்கை அந்த மினிஸ்ட்ரிக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம் இல்லை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அவ்வளவு மணி ஆர்டர் அவங்களுக்கு வருது டெய்லி. அதனால் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரே செக்காக கொடுத்துட்றாங்க. அதே போல் அன்றைக்கு சிசராவுடைய பணத்தை ரோமில் மாற்ற முடியாமல் சிசராவுக்கு வந்து கொட்டின அவ்வளவு பணத்தையும் லவோதிக்காவில் போய் மாற்றினாராம். அப்படி லவோதிக்கா பற்றி அன்றைக்கே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது பிரியமானவர்களே. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு சொன்னால், ரோமில் உள்ள அந்த ஹைவே, இப்போ கூட பெரிய ஹரியானாவுக்கு ஒரு ஹைவே போடுறாங்க, அதுக்காக பயங்கரமான போராட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் ரோம்லேருந்து அன்றைக்குள்ள சிறிய ஏசியாவுக்கு போன ஹைவே அந்த லவோதிக்கா வழியாக தான் போச்சு தான். அதான் லவோதிக்கா ஒரு பெரிய பணக்கார பட்டணமாக இருந்து, அது மாத்திரமில்லை லவோதிக்காவில் அன்றைக்கு உலகத்திலேயே பெரிய ஒரு உல் ஃபேக்ட்ரி, டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி இருந்துச்சு. ஆனால் லவோதிக்காவுக்கு எழுதும்போது அங்கே ஒரு சின்ன குறிப்பு கொடுப்பா இருப்பாருங்க, இதைத்தான் அவர் அந்த அதுதான் அந்த எப்படி அந்த நிருபத்தை படிக்கலான்னு சொல்கிறேன். நீ உன்னை ஐஸ்வர்யவான் நினைச்சாலும் நீ தரித்திரனாக இருக்கிற, கனெக்ட் பண்ணுவார். அங்கே பெரிய டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி இருந்துச்சு, வேர்ல்டே பெஸ்ட்டு பிளாக் உல் அங்கே தான் இருந்துச்சான். அவர் சொல்கிறாரு நீ நிர்வாணியாக இருக்கிற, அங்கே டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி இருக்கு. அவங்கள பார்த்து சொல்கிறார் நீ நிர்வாணியாக இருக்கிற, ஏ ஒரு வெண்வஸ்திரத்தை வாங்கி உடுத்திக்கோப்பா. அங்கே தயாரித்தது கருப்பு வஸ்திரம், பிளாக் உல். அப்போ நீங்கள் அந்த வரலாற்று பின்னணியோடு கூட அந்த நிருபங்களை படித்தால் மிக ஆச்சரியமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு அங்கே ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ் இருந்தது. மெடிக்கல் காலேஜ் மாத்திரமல்ல, அங்கே வந்து அசிலிபஸ் என்ற மருத்துவ தெய்வம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வம் உண்டு இல்லையா, அப்படி மருத்துவ தெய்வம், அதுக்கு ஒரு பெரிய டெம்பிள் இருந்துச்சு. நீங்கள் சொன்னால் விளங்கிக்கிறக்கா சொல்லி தான் ஆகணும். வரலாற்றில் லவோதிக்கா சபையினுடைய பிஷப்பு பேராயர் அந்த மெடிக்கல் காலேஜிலுடைய விழாவுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு வரலாற்று குறிப்பு இருக்குது. எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அன்றைக்குள்ளே தான் இன்றைக்கும் லவோதிக்காவில் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. லவோதிக்கா சபையில் உள்ள பேராயர் அந்த மெடிக்கல் காலேஜுடைய விழாவுக்கு போயிருக்கார். அந்த மெடிக்கல் காலேஜில் அந்த அசிலபஸ் என்ற தெய்வத்தை அவங்க கும்பிட்டனால தான் பிரியமானவர்களே இன்றைக்கு மெடிசனுக்கே இந்த கடுக்கஸ் என்ற ஒரு அடையாள சிம்பல் வந்தது அப்படின்னு ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கு. ஆனால் அவங்கள பார்த்து சொல்கிறாரு டே நீ கூட்டு போயடா, அங்கே உங்கள் ஊரில் என்னவோ மெடிசன்லாம் செய்கிறாங்க வாங்கி வாங்கன்னு போடுறா, நீ பார்வை அடையும்படி கலிக்கம் போடுனா ஏதோ ஒரு ஷீல்டு போடுன்னு அர்த்தம் இல்லை, கலிக்கம் போடுனா ஆயின்மெண்ட் போடுன்னு அர்த்தம். அப்போ அந்த அவங்க ரிச் நேஷனாக இருக்குது, அதை காட்டி அவர் சொல்கிறாரு நீ தரித்திரன் அப்படிங்கிற. அங்கே டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி இருக்குது, அதை காட்டி சொல்கிறாரு நீ வந்து நிர்வாணமாக இருக்கிற, ஒரு வெண்வஸ்திரம் வாங்கிக்கொடா அப்படிங்கிறார். அங்கே மெடிக்கல் ஐ ஆயின்மெண்ட் செய்கிறாங்க, அவர் சொல்கிறாரு உன் கண்ணுக்கு கலிக்கம் போடுறாங்கிறார். அப்போ அங்கே உள்ள நிலையை சுட்டி காட்டியே அவர் பேசுகிறார். பிரியமானவர்களே, ஒரு சின்ன வரலாற்று குறிப்பை சொல்லி நான் கலந்து போகிறேன். இப்படி நீங்கள் வந்து எபேஸ் சபையை பற்றி படிக்கலாம், சிமர்னா பெருக முத்தியத்திர எல்லா சபைகளையும் பற்றி படிக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, படிக்க வாய்ப்பு இருந்தேன். அன்றைக்கு இருந்த ஏழு சபைகளில் பணக்கார சபை லவோதிக்கிய சபை, அன்றைக்கு இருந்த ஏழு சபைகளில் உபத்திரவப்பட்ட சபை சிமர்னா சபை, அன்றைக்கு இருந்த ஏழு சபைகளில் தரித்திரத்தில் இருந்த சபை ஃபிலடெல்ஃபியா சபை, அன்றைக்கு இருந்த ஏழு சபைகளில் தரித்திரத்தில் இருந்த சபை ஃபிலடெல்ஃபியா சபை. ஃபிலடெல்ஃபியா அந்த லவோதிக்காவுக்கு ரொம்ப பக்கத்தில், லவோதிக்காவிலேருந்து ஒரு 72 கிலோமீட்டர் தொலைவு, கிட்டத்தட்ட இங்கேருந்து செங்கல்பட்டு தூரம் தான். லவோதிக்காவுக்கும் ஃபிலடெல்ஃபியாவுக்கும் வரலாற்றில் உள்ள ஒரு குறிப்பு, வேதனையான உண்மையான ஒரு குறிப்பு. ஃபிலடெல்ஃபியாவின் வறுமையின் நிமித்தம் ஃபிலடெல்ஃபியாவிலிருந்து அநேகர், பிரியமானவர்களே, ஃபிலடெல்ஃபியாவிலிருந்து அநேகர் லவோதிக்காவுக்கு புலம்பெயர்ந்தார்கள். இன்றைக்கும் சொல்லுகிறேன், வறுமையின் நிமித்தம்
லவோதிக்காவின் செழிப்பின் நிமித்தம் நேற்றைக்கு பிலடெல்பியாவாக இருந்தவர்கள் இன்றைக்கு லவோதிக்காவாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். வரலாறு. இன்னொரு சின்ன குறிப்பை கூட நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இந்த லிக்கஸ் வேலியில் லவோதிக்கையா ஹைரோபோலிஸ்க்கும் கொலேசுக்கும் இடையில் இருக்கு. ஹைரோபோலிஸில் நல்லா ஹாட் வாட்டர், சுடுநீர், வெந்நீர், அது ரொம்ப மெடிசினல் வேல்யூ உண்டா. கொலேசில் உள்ள ஊற்றுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷ் பண்ணக்கூடிய, நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஐசி வாட்டர்ஸ். இந்த ஹைரோபோலிஸ்லேருந்து வர்ற தண்ணி லவோதிக்காவுக்கு வரும்போது அந்த சூடெல்லாம் போய் வெது வெதுப்பாக போயிடுமா. இந்த வெது வெதுப்பான தண்ணியை குடித்தா, ஒரு குறிப்பில் இருக்குது, லவோதிக்கா ரொம்ப லக்ஸூரியஸ் ஆனால் அங்கே ட்ரிங்கிங் வாட்டர் கிடையாது. இந்த வெது வெதுப்பான தண்ணியை குடித்தா வாந்தி வரும். தண்ணியை குடித்தாலே வாந்தி வந்துடும். லவோதிக்கா தண்ணியை குடித்தா அதையும் அவர் சுட்டிக்காட்டு. லவோதிக்காவே நீ அனலும் இண்டி ஐரோப்போலி அரோப்போலியஸை பாரு, நீ அனலாகவும் இல்லை, கொலோசியை போல நீ ரிஃப்ரெஷிங் குளிராகவும் இல்லை, அனலும் இண்டி குளிரும் இண்டி வெதுவது பாருக்கிறிய, நீ வாந்தி பண்ணி போடுவேன் அப்படிங்கிற இந்த குறிப்புகளெல்லாம் பார்க்கும்போது அந்த ஏழு சபைகளையும் நீங்கள் இதை படித்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பிரியமானவர்களே, இதில் ஐந்தாவது ஏழு சபைகளுடைய ஏழு காலங்கள், இதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் முக்கியமானது. முதலாவது உள்ளதும் முக்கியமானது. ஒருவேளை எல்லாருக்கும் அதை படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு முன்ரூசியாக லவோதிக்கா மாத்திரம் சுட்டி காட்டினேன். பிரியமானவர்களே, இப்போது அந்த ஏழு சபைகளுடைய வரலாறு, சபையினுடைய ஏழு காலங்கள், அதை சுருக்கமாக வேகமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது சபை எபேசு சபை என்று சொன்னேன். எபேஸ் இதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த எபேஸ் சிமர்னா ஃபிலடெல்ஃபியாங்கிறத நம்ம அறிந்த தமிழில் இல்லைன்னா ஆங்கிலத்தில் அதை புரிந்து கொள்ள பார்க்கணும். இப்போ எபேஸ் சபை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எபேஸ் என்றால் பிலவர்ட் என்று அர்த்தம். அப்போ எபேஸ் சபையின் தூதனுக்கு என்பதை விட பிரியமான சபையின் தூதனுக்கு எழுதினது நம்ம தமிழில், இல்லைன்னா ஆங்கிலத்தில் பிலவர்ட் சர்ச் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்களேன். அந்த கிரேக்க பதம் லத்தீன் பதத்தில் அதை அறிந்து கொள்வதை விட எளிதாக நம்முடைய ஆங்கிலத்தில் புரிந்து கொள்வோம் என்றால் முதலாவது சபை பிலவர்ட் சர்ச் என்று சொல்லலாம். இந்த முதலாவது சபை விளக்கி சொல்ல குறிப்புகளை எழுதி கொள்ளுங்க. பிரியமானவர்களே, முதலாம் நூற்றாண்டில் உள்ள அப்போஸ்தல சபைக்கு அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம். முதலாம் நூற்றாண்டில் உள்ள அப்போஸ்தல சபைக்கு அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த முதலாம் நூற்றாண்டினுடைய கடைசியிலேயே அந்த சபை ஆதி அன்பை இழந்துட்டு, பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, உங்களில் சிலர் ஆட்டுத்தோலை போர்த்த ஓநாய்கள்ங்கிறார். பேதர் எழுதுகிறாரு, உங்களுக்குள்ள கள்ள போதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நிமித்தமாக சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறதுங்கிறார். யோவான் எழுதும்போது சொல்கிறாரு, அந்திகிறிஸ்தின் ஆவி இப்போதே கிரியை செய்கிறதுங்கிறார். யூதா எழுதும்போது சொல்கிறாரு, உங்களிலே சிலர் அன்பின் விருந்தில் கரைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு பட்டியல் போட்டு காட்டுறார். யாக்கோபு எழுதும்போது சொல்கிறார், பிரியமானவர்களே என்று ஆரம்பித்து, பிரியமான சகோதரர்கள் என்று ஆரம்பித்து, விபச்சாரரே விபச்சாரிகளே அப்படின்னு சாடுறார். அப்போ அந்த முதலாம் நூற்றாண்டு இறுதியில் அப்போஸ்தலுடைய காலத்திலேயே சபை ஆதி அன்பை இழந்து விட்டது. அந்த ஆதியில் அந்த கிரியை பார்க்க முடியலை. பிரியமானவர்களே, இந்த அப்போஸ்தலர் காலம் என்று சொல்வது இயேசுவை நேரில் பார்த்தவர்கள், இயேசுவை நேரில் பார்த்தவர்களை பார்த்தவர்கள், இயேசுவை நேரில் பார்த்தவர்கள், இயேசுவை பார்த்தவர்களை பார்த்தவர்கள். இதை தொடர்ந்து பிரியமானவர்களே, நீரோ மன்னுடைய நாட்களில் தான் முதல் முதலாக பவுலும் பேதுரும் கொலை செய்யப்படுகிறான். அதை தொடர்ந்து சபைக்கு பயங்கரமான உபத்திரவம் வருகிறது. நீங்கள் தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்க, திரும்ப சொல்ல ரொம்ப விலைக்கு சொல்ல முடியல, ஒரு ஜஸ்ட் இட்ஸ் ஒன்லி அ மோட்டிவேஷ்னல் டாக். நீங்கள் படிப்பதற்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். 10 ராயர்கள் வரலாற்றில் சபையை பயங்கரமாக உபத்திரவப்படுத்தியிருக்காங்க. அதனால்தான் சிமர்னா சபைக்கு எழுதும்போது சொன்னார், 10 நாட்கள் உனக்கு உபத்திரவம் உண்டு.
அப்ப 11வது நாள் விடுதலையா? 10 நாள் உபத்திரவம் உண்டு. 11வது நாள் என்ன? மரண பரிந்த உண்மையாயிருந்தால் ஜீவ கிரீடத்தை பெறுவாய். 11வது நாள் விடுதலைன்னா சொல்லலை, 10 நாள் உபத்திரவம் உண்டு. இன்றைக்கு பிரசங்கம் பண்ணால் என்ன சொல்லியிருப்பான்? 10 நாள் உபத்திரவத்தை சொல்லாதேன்னு இருப்போம். அப்படிலாம் தீர்க்க தரிசனம்லாம் சொல்லப்படாது. அவர் என்ன சொல்கிறார்? 10 நாள் உபத்திரவம் உண்டு, 11வது நாள் மரண பரியந்த உண்மையாயிருந்தால் ஜீவ கிரீடத்தை பெறுவாய். அந்த ஜீவ கிரீடங்கிறதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. இப்போ பொற்கிரீடம் செய்யணும்னா என்ன வேணும்? பொன்னு வேணும். வெள்ளியில் ஒரு கிரீடம் செய்யணும்னா என்ன வேணும்? வெள்ளி வேணும். அட்டையில் ஒரு கிரீடம் செய்யணும்னா என்ன வேணும்? அட்டை வேணும். ஜீவனால ஜீவ கிரீடம் வேணும்னா என்ன வேணும்? ஜீவனை கொடுக்கணும். யார் யாருக்கெல்லாம் ஜீவ கிரீடம் வேணுமோ ஜீவனை கொடுத்தமானா ஜீவ கிரீடம் கிடைக்கும். அவங்க ஜீவனை கொடுத்தாங்க, அவங்களுக்கு மாத்திரம் வாக்கு இருக்குது, ஜீவ கிரீடம் கிடைக்கும். நம்ம என்ன யோசிக்கிறோம்? நமக்காக யாராவது ஜீவன் கொடுக்கட்டும், நமக்கு கிரீடம் கிடைச்சா போதும். பிரியமானவர்களே, இந்த 10 ராயருடைய நாட்களில் ஏறத்தாழ 50 லட்சம் பரிசுத்தவான்கள் 200 ஆண்டுகளுக்குள்ளாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மரண வரைந்த உண்மையாயிருந்தார்கள், ஆண்டவர்களை விடுவிக்கவில்லை. இதான் சிவர்ண சபையினுடைய காலம் என்று சொல்லலாம். இதில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் ஜஸ்டின் மார்ட்டர், ஐரேனியஸ், சிஸ்டர் டூலியன், யூசிபயஸ், அவங்கெல்லாம். பிரியமானவர்களே, சிமர்னா என்று சொன்னால் பிட்டர்னு அர்த்தம். அது பேரே பிட்டர். அதுலேருந்தா மேர், வெள்ளை போலம் என்ற சொல் வருகிறது. பிட்டர்னஸ். சபை 200 ஆண்டுகள் கசப்பான பாதையின் வழியாக போனது. பிரியமானவர்களே, இதை மார்ட்டர் சர்ச். மார்ட்டர் என்றாலே சாட்சி என்ற அர்த்தம், இரத்த சாட்சி என்று இன்றைக்கு சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, இரத்த சாட்சிகளுடைய ஒரு காலம் அது இன்றைக்கும் தொடருது. ஆனால் அன்றைக்கு ஒரு 200 ஆண்டுகளுக்குள்ளாக 50 லட்சம் பரிசுத்தவான்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற வரலாறு இருக்குது. இந்த காலத்தில் தான் கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு மன்னன் வர ரோமில், கிழக்கு ரோமில். இந்த கான்ஸ்டன்டைன் 312 ஒரு யுத்தத்துக்கு போகும்போது அவனுக்கு ஒரு காட்சி கிடைக்கிது, ஏதோ சிலுவை காட்சி கிடைக்கிது. இந்த அடையாளத்தில் நீ வெற்றி பெறுவேன்னு சொல்கிறான். அவன் வெற்றி பெறுறான். வெற்றி பெற்றோன்னே என்ன பண்ணுறான்? இந்த 10 ராயர்கள் காலத்தில் உபத்திரவன் சொல்லடே, அவன் சாமி கும்பிட்டு போகிறான், விடுறா அப்படின்னு எடிட் ஆஃப் டாலரன்ஸ் 313 ஒரு டிகிரி போட்டான்டே, அவன் சாமி கும்பிட்டு போகிறான் விடுங்கடா அப்படின்னு சொன்னான். அதுதான் கிறிஸ்தவங்க 200 ஆண்டுகள் கழிச்சு அப்பா அப்படின்னு மூச்சு விடுறதுக்கு ஒரு கேப் கிடச்சிது. பிரியமானவர்களே, எல்லாம் கிறிஸ்தவ கிறிஸ்தவன் சொல்கிறாங்களே, 325 சொன்னால் எல்லாரும் வாங்கடா, கிறிஸ்தவ பையங்கள்லாம் வாங்க, கிறிஸ்தவனை என்னடா சொல்லுங்கடா அப்படின்னு கூப்பிட்டான். அந்த கூட்டத்துக்கு இந்தியாவிலிருந்து பேராயர் போயிருக்கிறாங்க, எல்லாரையும் கூப்பிட்டான். இப்படி ஆளு காலி அதில் வளராதிங்க, எழுதி கொடுங்க கிறிஸ்தவம்னா என்ன. இப்போ இன்னைக்கு கேட்டாலே நமக்கு தெரியாது கிறிஸ்தவம்னா என்னன்னு சொல்லி. கிறிஸ்தவனா என்ன? ரோமன் கத்தோலிக்கா, பெந்தேகோஸ்தா, ப்ராட்டஸ்டண்டா, ரிஃபர்மேஷனா, செவன்த் டே அட்வென்டிஸ்டா, சால்வேஷன் ஆர்மியா? இப்போ ஒரு மன்னன் வரான், எல்லாரும் வாங்க, ஏ சால்வேஷன் ஆர்மி வா, ஏ ரோமன் கத்தோலிக்கா, எல்லாம் உட்காரு எழுதுறா, நீ எல்லாம் பேசுறீங்களா, கிறிஸ்தவன் கிறிஸ்தவனா என்னன்னு சொல்லுடா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவோம்? அவன் எல்லாரையும் கூப்பிட்டான் நிசியா என்ற இடத்துல, எழுதி கொடுங்கடா, நான் எழுதி கொடுத்தாங்க. அதுதான் இன்றைய வரைக்கும் சில சபைகளில் சொல்லுகிற நிசியன் விசுவாச பிரமாணம். இது கான்ஸ்டன்டைனுடைய நாட்களில் 325 எழுதப்பட்டு அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. அதுக்கு பின்னால் அதை சிம்பிளிஃபை பண்ணி தான் அப்போஸ்தல் விசுவாச பிரமாணம். நாங்கள் அதை அப்போஸ்தலர்கள்லாம் சொல்லலைங்க, அதுக்கு அப்போஸ்தல விசுவாச பிரமாணம்னு வந்ததுக்கு பேர். நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதில் 12 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். வானத்தையும் பூமியை உண்டாக்கிய ஒன்றாகமே தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொன்னதுலேருந்து பொதுவாக இருக்கிற சபையும் பாவ மன்னிப்பும் அப்படி பார்த்தீங்கன்னா 12 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். இது அப்போஸ்தலர்கள் சொல்லிக் கொடுத்த விசுவாச பிரமாணம் ஒன்றும் இல்லை, நிசிய விசுவாச பிரமாணத்தினுடைய சிம்பிளிஃபிகேஷன். சில சபைகளில் பார்த்தாங்க இந்த ரெண்டுக்கும் ஒம்பு வேண்டாம், ஒரு ஜபத்தில் நிசியன் விசுவாச பிரமாணத்தை சொல்லுவோம், அடுத்த ஜபத்தில் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சொல்லிடுவோம் அப்படின்னு ஒரு பேலன்ஸ்டாக போகிறாங்க. ரொம்ப சந்தோஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனுடைய வரலாற்று பின்னணி உங்களுக்கு நான் சுட்டி காட்டினேன். எப்படியோ இவனும் சாகிறதுக்கு முன்பாக 317 அவனுக்கும் ஒரு ஞானஸ்நானம் கொடுத்து விட்டாங்க.
இதில் இருந்து கிறிஸ்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விட ஆரம்பித்தாங்க. கிறிஸ்தவருடைய வரலாற்றில் பிரியமானவர்களே, 380 பிப்ரவரி 27 ரொம்ப முக்கியமான நாள். அவனுக்கு பின்னால் வந்த தியோபயஸ் என்ற ஒரு மன்னன் கிறிஸ்தவத்தை ஸ்டேட் ரிலிஜனாக, ரோம கவர்மெண்ட்டுடைய ஸ்டேட் ரிலிஜனாக மாற்றிட்டான். இவன் அந்த ஸ்டேட் ரிலிஜனாக மாற்றினதுனால ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்தவமாய் மாறினதா, இல்லாவிட்டால் கிறிஸ்தவம் உலகமாக மாறினதா? பாஸ்டர் பால்ராஜன் ஒரு பட்டிமன்றம் வைக்கணும் இதுக்கு. பிரியமானவர்களே, தியோபயஸ் மூலமாக ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் கிறிஸ்தவம் ஆயிடுச்சா? இல்லைனா கிறிஸ்தவம் முழுவதும் உலகம் ஆயிட்டா? அப்படி இவன் காலத்துக்கு பிறகுதான் கிறிஸ்தவர்களுக்கு என்ற சொந்த இடம் கிடைச்சது. இவன் என்ன பண்ணா, அன்றைக்கு இருந்த இந்த பெசிலிக்கா என்று சொல்லப்படுகிற சூதாடுகிற இடங்கள், இந்த சூதாடுகிற இடங்கள் எல்லாம் இனி யாரும் சூதாடக்கூடாது, இதெல்லாம் கிறிஸ்தவங்க கோயிலாக கொடுங்கண்டா. என்னைக்கு சொந்த இடம் வந்துச்சு, அன்னையிலிருந்து கெட்டுதுங்க எல்லா சண்டையும் அதுக்கு தானே. அது வரைக்கும் ஒழுங்காக போச்சு 300 வருஷம். ப்ராப்பர்ட்டி வந்ததுலேருந்து ப்ராப்ளமும் வந்துடுச்சு. பிரியமானவர்கள், அந்த பெசலிக்காவுடைய படங்களை பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இருந்த பரிசுத்தவர்களுடைய பேர்கள் எல்லாம் பார்த்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவனுடைய நாட்கள்லேருந்து உலகமும் சபையும் ஒன்றரை கலக்க ஆரம்பிச்சது. பெர்கமம் என்றாலே பெட்டட்னு அர்த்தம். ஒன்றரை காலத்தில் அமல்கமேசன், பெர்கமத்திலிருந்தான் அமல்கம் என்ற சொல் வந்தது. அன்றைக்கு உலகமும் சபையும் ஒன்றரை கலக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த சபையினுடைய காலம், பிரியமானவர்களை குறித்து கொள்ளுங்க, இதை ஒரு காம்ப்ரமைசிங் சர்ச், அதுலனா ஒரு லைசன்சியஸ் சர்ச் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். இந்த நான் சொன்னேன் இல்லையா, பெசலிக்கா சூதாடுற இடம், சூதாடுற இடத்தெல்லாம் கோயில் நடத்திக்கூடா அப்படின்னு கொடுத்துட்டோம். இந்த சூதாடுற இடத்துல உள்ள அலங்காரம், இந்த கண்ணாடிகள்லாம் இந்த மாதிரி தான் இருக்குமா? பெசலிக்காவுடைய சில பெசலிக்காவுடைய படங்களை, இந்த கண்ணாடிகளை நான் காட்டுறேன். ஒரு நீளம், அதுக்கு மேலே ஒரு கூம்பு, இப்படி தான் அங்கே எல்லாம் இருக்குமா? இங்கே இருக்கிற எல்லோரும் தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்க, நான் விளக்கத்துக்காக சொல்கிறேன். இது வந்து ஒரு அந்த நாட்கள், இப்போ சில செலூனுக்கெல்லாம் போனீங்கன்னா ஆபாச படம் சுற்றி போட்டிருப்பாங்க, சும்மா இருக்க நேரம் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பெசிலிக்காவில் சுற்றி அவங்க பார்க்குற டைரக்ஷன்லாம் இருக்கிற ஒரு ஆண்குறியினுடைய படம் அது. இதெல்லாம் பெசிலிக்காவில் சூதாடுற இடத்துல ஆண்குறியை காட்டுகிற இந்த கண்ணாடிகள், இந்த இடம்தான் முதல் முதலாக சபை கூடி வருவதற்காக கொடுக்கப்பட்டது. அப்புறம் என்ன யோசிச்சுக்கிட்டோம், ஓஹோ சபை கூடி வர இடத்துல இப்படி தாண்டா கண்ணாடி வைக்கணும் போல, நம்ம யோசனை தானே. அவன் கொடுத்தது பெசிலிக்காஸ், சூதாடுகிற இடம், அதில் அந்த கண்ணாடி எல்லாம் இப்படி இருந்துச்சு. நம்ம என்ன, இந்த லிங்க வணக்கம் என்றைக்குமே உண்டு. நம்ம என்ன பண்ணிட்டோம், ஓஹோ இப்படி தான் இருக்கணும் போல அப்படின்னு சொல்லி நம்ம கட்டுற கோயிலில் கூட இந்த மாதிரி கண்ணாடியை வச்சுட்டோம். யாராவது வச்சுருந்தா தப்பு இல்லை, என்னன்னு நான் சொல்கிறேன் அவ்வளோதான். அதுக்காக நாளைக்கே போய் நீங்கள் கண்ணாடிலாம் உடச்சிருங்கன்னு சொல்லலை, ஆண்டவர் சொன்னால் செய்யுங்க. பிரியமானவர்களே, இவனுடைய நாட்களில் நல்ல ஃப்ரீடம், கிட்டத்தட்ட அநேக தவறான உபதேசங்களெல்லாம் இன்றைக்கு சபைக்குள்ளே வந்தது. இந்த பெர்கமன் காலத்தில் இருந்தால் சபையும் உலகமும் உண்டாயிடுச்சு. அன்றைக்கு 6 பெரிய சபைகள் இருந்தன. ஒன்று சிரியன் கத்தோலிக்குனா வேறு ஒன்றும் இல்லை, ஐயா நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க. கத்தோலிக் என்றால் ஃபெல்லோஷிப்னு அர்த்தங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கர்மேல் கிறிஸ்டியன் அசம்பிளி அப்படின்னு சொல்கிறது, கர்மேல் கிறிஸ்டியன் கேத்தலிக் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு நாள் நம்ம சாந்தோமில் உள்ள கத்தீட்ரலுக்கு, அங்கே உள்ள புக் ஸ்டாலுக்கு போயிருந்தேன். எனக்கு புக் ஸ்டால் எங்கே பார்த்தாலும் போயிடுவேன். அப்போ நான் புக் வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு வேளை மீசு கீசா இல்லாத பார்த்த நிமித்தத்தில் ஒரு மதர் வந்தாங்க. வந்து குட் ஈவினிங் ஃபாதர்னாங்க, நான் குட் ஈவினிங் மதர்னு. யூ பிலாங் டு விச் பாரிஷ்னாங்க, எனக்கு என்ன சொல்லணும் தெரியல. பா பா பாபான்னு புரசவாக்கம் பாரிஷ்னு, புரசவாக்கத்தில் பாரிஷ் இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது. ஒன்று அவங்க எப்படியே என்ன மேலக்கெல்லாம் பார்த்துட்டு, யூ ஆர் ஃப்ரம் விச் கேத்தலிக் அப்படின்னாங்க. யூ ஆர் ஃப்ரம் விச் கேத்தலிக்னாங்க. நான் உடனே சென்னை கேத்தலிக் அப்படின்ட்டேன்.
உண்மையா நடந்தது, ஜோக்குக்காக இல்லை. ஓ, ஆர் யூ த ஃபவுண்டர் அப்படின்னாங்க. ஐ எம் ஒன் ஆஃப் த ஃபாலோயர்ஸ்ன்ட்டு. ஓ குட் அப்படின்ட்டு அவங்களுக்கு என்ன புரிஞ்சதோ புரியலையோ, அவங்களும் குட்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கேத்தலிக்னா வேற ஒன்றும் இல்லைங்க, ஃபெலோஷிப்னு அர்த்தம். சிரியன் கேத்தலிக், பாபிலோனியன் கேத்தலிக், எகிப்தில் இருந்த சபைக்கு பேர் அலெக்சாண்ட்ரியன் கேத்தலிக், கிரீஸில் இருந்த சபைக்கு பேர் மெசிடோனியன் கேத்தலிக். பிரியமானவர்களே, டர்க்கியில் ஆசியாவில் இருந்த சபைக்கு பேர் கலாத்தியன் கேத்தலிக், ரோமில் இருந்த சபைக்கு பேர் ரோமன் கேத்தலிக். இந்த ஆறு சபைகள் தான் இருந்துச்சு, இவங்க தான் லீடிங் சர்ச்சஸ். அப்புறம் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், எப்போவுமே அடிபடும் போது நம்ம எல்லாருமே ஒரு கூட்டணிக்குள்ளே வந்துடுவோம். இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வரும்போது காலத்தில் எல்லா சபைகளும் சேர்ந்து சிஎஸ்ஐ ஃபார்ம் ஆச்சுது. இப்போ எல்லா சபைகளும் சேர்ந்து நம்ம ஒரு சினாட் ஃபார்ம் பண்ணுறோம். எப்போல்லாம் நெருக்கம் வரும்போது அப்போ இப்படிப்பட்ட ஒற்றுமைகள் வரும். அன்றைக்கு இப்படிப்பட்ட நெருக்கம் வரும்போது சிரியன் கேத்தலிக், பாபிலோனியன் கேத்தலிக், அலெக்சாண்ட்ரியன் கேத்தலிக், மெசிடோனியன் கேத்தலிக் அண்ட் கலேஷியன் கேத்தலிக், இவங்க ஆறு பேரும் தாக்கு பிடிக்க முடியாமல் ஒரே சிரியன் கேத்தலிக்காக மாறிவிட்டார்கள். பிரியமானவர்களே, அவர் ரெண்டே ரெண்டு கேத்தலிக் தான், ஒன்று சிரியன் கேத்தலிக், ஒன்று ரோமன் கேத்தலிக். இந்த காலகட்டத்தில் ரோமன் கேத்தலிக்கில் ஒரு பிஷப், ஒரு பாஸ்டர் வர்றார். போப்புங்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஃபாதர் ஆஃப் ஃபாதர்ஸ்னு அர்த்தம், பப்பா ஆஃப் பப்பாஸ், பப்பா ஆஃப் பப்பாஸ். எல்லா பிஷப்புக்கும் ஒரு பிஷப். இங்கே உள்ள நம்ம டயசிஸ் பிஷப்புக்கு என்ன அவருடைய ரேங்கோ, அதே ரேங்க் தான் ரோமில் இருக்கிற பிஷப்புக்கு. அவர் ரோமில் இருந்தார்னா அவரை போப்புன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அந்த பாரிஷ்க்கு அவர் பிஷப். அப்படி ரோமில் வந்து கிரெகரி அப்படின்னு ஒருத்தர் வந்தார், ரொம்ப நல்ல மனுஷன். இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற கேலண்டர்லாம் கூட இவங்க காலத்துக்கு பிறகு வந்தார். இவர் ரொம்ப நல்ல மனுஷன், நிறைய சீர்திருத்தங்க. இப்போ ஆளு காலு பைபிளை இஷ்டப்படி போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்குள்ள சூழ்நிலை ஒரு ஒரு 1300 ஆண்டுகளுக்கு முன்பாக யோசித்து பாருங்களேன், ஒரு 1800 ஆண்டுகளுக்கு முன்பாக இஷ்டப்படி இதான் சரி அதான் சரி, ஒருத்தர் நகை போடலாங்கிறாங்க, ஒருத்தர் போடக்கூடாதுங்கிறாங்க, ஒருத்தர் நகை போட்டால் போட்டால் தான் பரலோகத்துக்கு போவீங்க, பரலோகத்தில் பொண்ணு இருக்குது உங்கள் கையில் பொண்ணு இருக்கணுங்கிறாங்க, ஒருத்தர் சொல்கிறார் அப்போ பரலோகத்தில் வைரம் இருக்குது வைடூரியம் இருக்குது, அப்போ எல்லாத்தையும் சேர்த்து என்ன போடணுங்கிறாரு. ஒரே குழப்பமாக இருக்குது. இவன் பார்த்தான், ஏய் எல்லாம் சரி கிடையாது, ரோமில் சொல்கிறது மட்டும்தாண்டா சரி, ஆளுக்கால் சொல்ல வேணும். இவன் ஆட்சியில் இருக்கிறான், இவன் உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறான். இந்த கிரெகரி, ஒருவேளை தயவு செய்து என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள், இவனுடைய எண்ணம் நல்ல எண்ணம். எல்லாரும் சொல்லுகிற உபதேசம் அல்ல, ரோம்ல இருந்து சொல்ற உபதேசம் மட்டும்தான் சரியான உபதேசம், மற்ற உபதேசத்தாலும் யாரும் பேசப்படாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டரை கொண்டு வந்தான். அதுல இருந்து உலக மதமாக ரோமன் கத்தோலிக் மதம் அறியப்பட்டது. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு மாறாக சத்தியத்துக்கு வைராக்கியம் பாராட்டின ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பரிசுத்தவான்கள் ரோமன் கத்தோலிக்க சபையினாலே கொல்லப்பட்டார்கள். முதலாவது ரோம சாம்ராஜ்யத்தாலே கொல்லப்பட்டோம், பிற ரோமன் கத்தோலிக்கர்களாலே கொல்லப்பட்டோம். சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. நேற்று கூட நான் சொன்னேன், இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் வருகிற உபத்திரம் வேறு, வசனத்தின் நிமித்தம் வருகிற உபத்திரம் வேறு, ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. இந்த பரிசுத்தவான்கள் நான் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் கொல்லப்படவில்லை, வசனத்தின் நிமித்தம் கொல்லப்பட்டார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு தெரிந்த சில பெயர்கள், இந்த ரோமன் கத்தோலிக்க சபையினாலே கொல்லப்பட்ட பரிசுத்தவான்கள், ஜான் விக்லிஃப், அவர் தான் வேதத்தை நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்தார், ஜான் ஹெஸ், வில்லியம் சிண்டேல், எஸ்என்எஸ், இவங்கெல்லாம் இந்த காலத்தில் கொல்லப்பட்ட நாம் அறிந்த ஒரு சில பரிசுத்தவான்கள். பிரியமானவர்களே, இந்த காலத்தை தீய தீரா காலம் என்று சொல்லலாம். தீய தீரா என்று சொன்னால் ஓயாத பலி, ஓயாத பலி. ரோமன் கத்தோலிக்க சபையில் ஒவ்வொரு மாதம் பலி தான், அதை திருப்பலினே சொல்லுவாங்க. அந்த பலி ஓய்வதில்லை, அவர் ஒரே தரம் பலியிடப்பட்டார் என்று நாம் நம்புகிறோம். அவர்கள் ஒவ்வொரு மாதத்திலேயும் அவரை பலியிடுகிறார்கள். பிரியமானவர்களே, இப்போது அந்த உபதேச காரியங்களுக்குள்ளாக நான் போகலை. இது தீய தீரா சபையினுடைய காலம், இது எப்போ முடியலை, இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. 537 கிரெகரி உடைய காலத்துக்கு பிறகு இது ஆரம்பித்தது. இது ரோமன் கத்தோலிக் சர்ச் கத்தோடைய, இது வந்து ஒரு லேபிள் படி கிறிஸ்தவம்.
But இதில இருக்கிற பண்டிகைகள் இதில இருக்கிற உபதேசங்கள் எல்லாம் மிஸ்டரி ஆஃப் பாபிலோன்ல உள்ளது. அந்த சிலுவை அடையாளமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ பண்டிகைகளாக இருக்கட்டும், மரியாளுடைய வணக்கமாக இருக்கட்டும், எல்லாமே பாபிலோன் மகா ரகசியம் என்ற மதத்திலிருந்து வந்தது. ஆனால் பேர் மாத்திரம் கிறிஸ்தவ சபை, அதனால் இது ஒரு லேபல் சர்ச் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 1400 ஆண்டுகள் ஓடிடுச்சு, பலர் கொல்லப்பட்டார். இந்த சூழ்நிலையில் பிரியமானவர்களே, போப் லியோ த 10th இவருடைய நாட்களில் ஒரு குரு வர்றார். இந்த குருவுடைய பேர் மார்ட்டின் லூத்தர். இப்போ கிட்டத்தட்ட சிலர்கள்லாம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு. அந்த மார்ட்டின் லூத்தர் பேரை பார்த்தவர், ஓஹோ மார்ட்டின் லூத்தரா நமக்கு தெரியுமே அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த மார்ட்டின் லூத்தர் பிரியமானவர்களே, இவருடைய காலத்தில் ஒரு பெரிய ரிஃபர்மேஷன் வர ஆரம்பித்தது. அக்டோபர் 31st 1517. ஏன் அக்டோபர் 31st? அன்றைக்கு தான் பேய்களுடைய இரவு. பேய்கள் ஹாலோவீன் நைட்டுன்னு சொல்லுவோம். அன்றைக்கு பேய்கள் இரவுங்கிறனால எல்லோரும் கோயிலுக்கு வருவாங்க. ஏன்னா கோயிலில் இருந்தால் தான் பேய் பிடிக்காது, வீட்டில் இருந்தால் பேய் பிடிச்சிடணும். ஆனால் நிறைய இடங்களில் கோயிலுக்கு வந்தால் பேய் பிடிக்கும், அது வேறு விஷயம். பிரியமானவர்களே, இவங்கெல்லாம் வந்து அன்றைக்கி ஹாலோவீன் நைட்டுங்கிறனால கோயிலுக்கு வந்துடுவாங்க. இதெல்லாம் சில நீங்கள் அறிந்து கொள்வதற்காக குறிப்பாக சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. அக்டோபர் 31st ராத்திரி ஹாலோவீன் நைட், அன்றைக்கி பேயெல்லாம் வெளியே வருமா. நவம்பர் 1st அடுத்த நாள் பகல், அது என்ன நாள் தெரியுமா? நவம்பர் 1st இது பேய்கள் இரவு. 31st நவம்பர் 1st ஆல் செயின்ஸ் டே, அன்னைக்கு செயின்ஸ்லாம் வெளியே வருவாங்களாம். இப்போ நம்மால் கேட்டான், எங்கள் அப்பா பேயும் இல்லை, எங்கள் அப்பா செயின்ட்டும் இல்லை, அப்போ அவர் ஆவி என்ன ஆகும்னா? டே கவலைப்படாத, 2nd ஆல் சோல்ஸ் டே வச்சுக்கோ, 31st ஆல் பேய்ஸ் டே, 1st ஆல் செயின்ஸ் டே, 2nd ஆல் சோல்ஸ் டே, எல்லா ஆவியும் வெளியே வருமா. இந்த நவம்பர் 1st தான் ஆர்கனைஸ் சர்ச்சஸில் கேரல் ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிப்பார்கள். இதெல்லாம் ஏதாவது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி இருக்குதானா, நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. நவம்பர் 1st கேரல் ரவுண்ட்ஸ் ஆரம்பிக்கலாம், இருக்கட்டும் ஒரு பக்கம். அன்றைக்கு பேய்கள் இரவு எல்லாரும் கோயிலுக்கு வருவாங்க கண்டிப்பாக. மற்ற நாள் வரானோ வரலையோ, அன்றைக்கி பேய்கள் இரவுனா வந்துடுவான். அன்றைக்கு வந்து இவர் கோயிலில் ஒரு 95 கேள்வி கேட்குறார். எப்போல்லாம் யார் கேள்வி கேட்குறாங்களோ அவங்கள சபையை விட்டு நீக்கிடுவாங்க. இன்றைக்கும் அதே தான், கேள்வி கேட்டாங்கன்னா அப்புறம் அவங்க இருக்க முடியாது. இவர் கேள்வி கேட்குறாரு, பெரிய பிரச்சனை ஆகுது. பிரியமானவர்களே, இன்றைக்கு மார்ட்டின் லூதர் வந்து லூதரன் சபையில் கேள்வி கேட்டால் கூட அவர் உள்ள விட மாட்டாங்க. அதாவது கேள்வி எந்த சபையில் கேட்டாலும் ஏற்றுக்க மாட்டாங்களா? லூதரன் மாத்திரம் மார்ட்டின் லூதர் ஏற்றுக்குவாங்களா? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையோட யாரையும் இன்றைக்குள்ள சூழ்நிலை எப்படி இருக்கிறது, இதை யாரையும் குற்றப்படுத்துவதற்காக அல்ல, தெளிவுக்காக நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, 18th ஏப்ரல் மாதம் 1520 டயட் என்ற அந்த அவங்களுடைய அந்த சென்ட்ரல் கமிட்டியில் முழங்குறார் சிங்க மாதிரி. கனடா பால் சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு. அவர் அந்த கேள்வியை எழுதும் போதே முதல் குறிப்பே, டு எலிசிட் த ட்ரூத், சத்தியத்தை வெளியே கொண்டு வரணும். நான் அந்த கேள்வியில் 95 கேள்வி கேட்குறேன், வேறு ஒன்றுமே இல்லை, சத்தியத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த கேள்விகளெல்லாம் கேட்டார். அந்த நாட்களில் இவரோடு வெளியே வந்தவர் தான் ஜுவிங்லி. இவர் தான் என்ன சொன்னார், கண்டிப்பாக மூழ்கிதானே ஞானஸ்தானம் எடுக்கணும், பிறப்பில் யாரும் கிறிஸ்தவன் கிடையாது, இவர் தண்ணி தெளித்து கிறிஸ்தவன் ஆக்கக்கூடாது, மூழ்கிதான் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னது ஜுவிங்லி. பிரியமானவர்கள், இவர் தான் ஆனா பேப்டிஸ்டுடைய ஃபாதர். ஒரு காலத்தில் ரோம சாம்ராஜ்யம் நம்மை கொண்டது, பிற ரோமன் கத்தோலிக்கர்கள் நம்மை கொண்டார்கள், இந்த பேப்டிஸ்டை லூதரன் ஆயிரக்கணக்காக கொண்டார். என்னடா முழுகிய ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிறீங்க, உங்களை தண்ணியில் வச்சு முழுக்கிறோம் பாருங்கடான், தண்ணியிலேயே முழுக்கி முழுக்கி கொண்டார்கள். என்றைக்கெல்லாம் நம்ம வசனத்துக்காக நிற்கிறோமோ அன்றைக்கு ஒரு கூட்டம் நமக்கு எதிராகத்தான் இருக்கும். ஒரு காலத்தில் ரோமன் கத்தோலிக்கு பரிசுத்தவான்களை கொண்டார்கள், பிறகு ரிஃபார்மிஸ் அவங்க ஜுவிங்லி ஃபாலோயர்ஸை கொண்டாங்கன்னு வரலாற்றில் இருக்குது. ஜுவிங்லி மிக சிறிய வயதிலேயே இறந்து போகிறார். ஆனால் பெரியம்மா இவங்க காலத்தில் ஜான் கால்வின், ஜான் நாக்ஸ், ராஜர் வில்லியம்ஸ் இவங்கெல்லாம் நமக்கு தெரிந்த சில பேர்கள். இது சர்தை சபையின் காலம். இந்த பேர் ரொம்ப முக்கியம். சர்தை என்றாலே ரிஃபர்மேஷன் தான், சர்தை என்றாலே ரிஃபர்மேஷன் தான். இவங்க ஒரு இந்த சர்தையை பற்றி எழுதும்போது செத்த சபைங்கிறார். என்ன ரிஃபர்மேஷன்னா,
ரோமன் கத்தோலிக்க சபையில் அந்த குரூசிஃபிக்ஸ், குரூசிஃபிக்ஸ் என்றால் ஒரு கிராஸில் ஃபிக்ஸ் பண்ணுது. யாருக்கு நம்ம பில்லி சூனியம் செய்து யாரை கொல்ல வேண்டுமோ அவன் உருவத்தை செய்து ஒரு சிலுவையில் வைத்து அவன் அங்கே ஆணிகளால் இறுக்கி அது யாரோ அவன் பேரை எழுதி வச்சு அவனுக்கு மந்திரம் செய்கிற ஒரு காரியத்துக்கு பேர் குரூசிஃபிக்ஸம். இப்போ இதை எடுத்துடணும் எடுத்துடணும்னு சொன்னால் மார்ட்டின் லூதர் சொல்கிறாரு, யாருக்கும் எடுக்க மனம் இல்லை, பயமாக இருக்குது, அதை எடுத்துட்டு அப்புறம் பிசாசு பேய் வந்துடுமோன்னு சொல்லிட்டு. இப்போ ரிஃபர்மேஷனில் என்ன பண்ணாங்க, சரிப்பா அவங்களால அந்த கிராஸே மொத்தமாக விட முடியலை, அப்போ ஒன்று பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, அந்த பொம்மையை மட்டும் எடுத்துகிட்டு கிராஸை வச்சுக்கோங்க, ஒரு ரிஃபர்மேஷன். அந்த பொம்மையை மாத்திரம் எடுத்துகிட்டு கிராஸை வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே அவங்களால ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை. ஒரு போராட்டமான நேரம். நீங்கள் வரலாற்றை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, மார்ட்டின் லூத்தர் திருமணம் பண்ணுற தப்பு இல்லை அப்படின்னு பேசுவார், அநேக ஃபாதர்ஸ் அநேக நன்ஸ் எல்லாம் வருவாங்க, எல்லாருக்கும் திருமணம் செய்து வைப்பார், மார்ட்டின் லூத்தருக்கு திருமணம் செய்ய பயம், ஏன்னா நம்ம அப்படி ஒரு வவ்வு எடுத்துட்டோமே பண்ணலாமா பண்ணலாமா. 11 நன்ஸ் அவர் கூட இருந்தாங்க, 10 பேருக்கு கல்யாணம் கட்டி வச்சுட்டார்ல, ஒரு நன்னை என்ன பண்ணுன்னு தெரியலை, வரலாற்றில் அந்த நன்னை கடைசியில் அவர் கட்டிக்கிட்டார், அவரோட வயதில் கூடினவங்க, அவங்களுக்கு வேறு யாரும் வேறு ஒன்றும் பண்ண முடியலை, அவர் கூட வைக்கவும் முடியல, அதனால் கட்டிக்கிட்டாராம். இப்போல்லாம் வரலாற்று குறிப்பு இருக்குது பெரிய மாணவர்களே. இது வெறும் ரிஃபர்மேஷன் தான். இந்த ரிஃபர்மேஷனை பற்றி சொல்லும்போது செத்த சபை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, இது சர்தை சபையினுடைய காலம், இந்த வரைக்கும் இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சர்தை சபையால் கிடைச்ச ஒரு பெரிய காரியம், 1400 ஆண்டுகளுக்கு பிறகு எல்லார் கையிலையும் பைபிள் கிடைச்சிது. ரோமன் கத்தோலிக்க சபை இருந்த வரைக்கும் பைபிள் கிடைக்கல, 1400 ஆண்டுகள் கழித்து எல்லார் கையிலையும் பைபிள் கிடைச்சி எல்லாரும் திறந்து வாசிக்க ஆரம்பிச்சு, எல்லாரும் திறந்து வாசிக்க ஆரம்பித்தோன்னே ரெண்டு முக்கியமான காரியம் நடந்தது. ஒன்று, சபைக்குள்ள ரிவைவல் வந்தது. இன்னொன்று, சபை அந்த வாசித்த உடனே சுவிசேஷ ஊழியம் செய்யணும், சத்தியத்தை சொல்லணும். 1400 ஆண்டுகளாக, இன்னும் சொல்ல போனால் 1500 ஆண்டுகளாக சுவிசேஷ ஊழியம் நடக்கலை. பவுல் போனது போல, தோமா போனது போல, பேதுரு போனது போல, யாரும் ஊழியத்துக்காக போகலை. இப்போ வேதத்தை வாசித்த உடனே ஒரு பக்கம் சபைக்குள்ளாக ரிவைவல், இன்னொன்று இந்த சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும், சத்தியத்தை அறியாதவர்களுக்கு சத்தியத்தை சொல்லணுங்கிற ஒரு துடிப்பு வந்தது. பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷ நற்செய்தி பணியின் நிமித்தமாக மிஷினரி இயக்கங்கள் தோன்றின. இந்த மிஷினரி இயக்கங்கள் மூலமாக உலகம் முழுதும் மிஷினரி சர்ச்சஸ் வந்தன. ஆனால் ஒரு சின்ன கேடு என்னென்னா, ரோமன் கத்தோலிக்குடைய மகா ரிஃபர்மேஷன் சர்ச்சு, ரிஃபர்மேஷன் சர்ச்சுடைய பிள்ளைகள் மிஷினரி சர்ச்சஸ் இல்லைன்னு சொன்னால், ரோமன் கத்தோலிக்குடைய பேர பிள்ளைகள் மிஷினரி சர்ச்சஸ், அதே பண்டிகைகள், அதே பெசிலிக்கா மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி கண்ணாடி, ஏன்னா ஏன்னு தெரியல, 1000 அப்படி தான் கோயில் கட்டணுமோன்னு சொல்லி இவன் அதே மாதிரி அந்த லிங்கத்தெல்லாம் கொண்டு கோயிலில் வச்சு கோயிலில் கட்டி அதே மாதிரி அங்கி போட்டு அதே மாதிரி பண்டிகை கொண்டாடி அதை ரோமன் கத்தோலிக்குடைய ரெப்ரசன்டேஷனை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இவங்கெல்லாம் வைராக்கியமானவங்க, ஆனால் இவங்களுக்கு தெரிஞ்சதை தான், அவங்க இங்கிலாந்தில் என்ன பார்த்தாங்களோ அதை ஜெர்மனியில் என்ன பார்த்தாங்களோ அதை கொண்டு வந்து இங்கே உள்ள சபையில் வச்சாங்க. லண்டன் மிஷன் சர்ச்சுனா லண்டனில் அவங்க பார்த்த மாதிரி இங்கே கோயில் கட்டினாங்க. ஆனால் அவங்களுடைய தாகம், அவங்களுடைய பாரத்தை பாராட்டுகிறோம். இந்த மிஷினரி மூமெண்டால் மிஷினரி சர்ச்சஸ் வர ஆரம்பித்தன. ஒரு பக்கம் ரிவைவல், ரிவைவலால் இன்னும் வேதத்தை தேடுறாங்க, மறுபிறப்பு அனுபவம் வேணுங்கிறாங்க, பேப்டிசம் எடுக்கணுங்கிறாங்க. பிரியமானவர்களை, இந்த ரிஃபர்மேஷன் காலத்தில் வந்த 7 முக்கியமான உபதேசங்களை சுட்டி காட்டுறேன். கண்டிப்பாக ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்பட்டால் போதாது, மீட்கப்படணும், மீட்கப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம தேவனுக்கு முன்பாக நீதிகரிக்கப்பட வேண்டும், ஒரு குற்றம் இல்லை என்ற நிலை வர வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்காக நாம் பரிசுத்தமாக வேண்டும். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் முதல் கேள்வி, நீ ரட்சிக்கப்பட்டியா? அவன் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னால் ஞானஸ்தானம் எடுத்துட்டியா? ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னு சொன்னால் அடுத்த கேள்வி, அபிஷேகம் பெற்றியா? எந்த கோயிலுக்கு போகிற? பிரியமானவர்களே, ரட்சிப்பு, மீட்பு, நீதிகரிக்கப்படுகிறது, பரிசுத்தம், ரெஸ்டிடியூஷன், ஏதாவது தவறாக நீ வாங்கியிருந்தேன்னா திருப்பி கொடுத்துடணும், தவறாக வாங்கியிருந்தேன்னா திருப்பி கொடுத்துடணும். அன்றைக்கி பிரசங்கத்தில் 3 நாள் கன்வென்ஷன்னாலும் சரி, 1 நாள் கண்டிப்பாக சகைவு கதை வந்துடும்.
அவன் அநியாயமாய் வாங்கினது எல்லாம் நாள தினியாய் திருப்பி கொடுத்தா உடனே ஒருத்தர் வந்து சாட்சி சொல்லுவாரு, நான் டிக்கெட் எடுக்காம ட்ரெயின்ல போயிட்டேன், ஆண்டு என் கூட பேசினாரு, டிக்கெட் வாங்கி கிழிச்சு போட்டேன் பாரு, அது வேஸ்ட்டு. ஒருத்தர் சொல்லுவார், நான் அந்த பணத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டேன் பாரு. ஒருத்தர் சொல்லார், நான் ஆஃபீஸில் இருந்து ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஆண்டர் என் கூட ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்துட்டு ஆண்டர் என்கிட்ட பேசினார், ஒன்று ஒரு கொயர் பேப்பர் வாங்கி கொடுத்துட்டேன் பார். ஒருத்தர் சொல்ல, எங்கள் ஆஃபீஸ் இங்கில் என் பையன் ஹோம்ஒர்க்கை செஞ்சிட்டேன், ஆண்டர் என்கிட்ட பேசினார், ஒன்று ஒரு பாட்டில் லிங்க் வாங்கி கொடுத்துட்டேன் பார். ஒருத்தர் சொல்ல, நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு பாட்டி கமர் கட்டி விற்றாங்க, அந்த பாட்டிக்கு 5 பைசா கொடுக்க ஏமாற்றிட்டேன், இப்போ ஆண்டர் என்கிட்ட பேசினார், ஊரில் போய் அந்த பாட்டியை தேடி பிடிச்சி அந்த பாட்டிக்கு 100 ரூபா கையில் கொடுத்துட்டு ஒரு புடவையும் கொடுத்துட்டு, ஏசு தாமா உண்மையான தெய்வம் அப்படின்னு அந்த பாட்டிகிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் பார். இப்படி நிறைய சாட்சியெல்லாம் கேட்டிருக்கிறோம். நான் ஒரு நாள் ஒரு பாஸ்டர்கிட்ட கேட்டேன், ஏன் பாஸ்டர் இப்போ அப்படி சாட்சி வர மாட்டேக்கு, இப்போல்லாம் யாருமே அப்படி சாட்சி சொல்கிறது இல்லையே என்னன்னு கேட்டேன். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், முந்தி ஒரு பேப்பர் வாங்கி திருடிட்டு வந்தாங்க, அவங்க வந்து ஒரு கொயர் வாங்கி கொடுத்துட்டாங்க, ஏதோ ஆஃபீஸ் இங்கில் தெரியாமல் எழுதிட்டாங்க, ஒரு பாட்டில் லிங்க் வாங்கி கொடுத்துட்டாங்க, இப்போ கொள்ளையடிக்கிறேன், ஆஃபீஸையே கொள்ளையடிக்கிறேன், என்னத்தையா திருப்பி கொடுக்கறேன்னு. ஏன்னா இப்போ அப்படிலாம் சாட்சி வர மாட்டேன். அன்றைக்கு இந்த ரெஸ்டிடியூஷன் எல்லாம் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தினார்கள். ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகணும், வாக்கிங் வித் காட், டாக்கிங் வித் காட். நீங்கள் திருவிருந்து மேஜையில் இருக்கிற அதே பரிசுத்தம் உங்களுடைய சாப்பாட்டு மேஜையில் இருக்க வேண்டும், உங்களுடைய படுக்கை அறையில் கர்த்தர் இருக்கிறார். இப்போலாம் இந்த பிரசங்கெல்லாம் சுத்தமாக போச்சு, புல்பிட்லேயே கர்த்தர் இருக்காரு நமக்கு தெரியல, அப்புறம் எங்கே படுக்கை அறையில் கர்த்தர் இருக்காரான்னு தெரியுது. பிரியமானவர்களே, இந்த 7 உபதேசங்கள் இந்த ரிஃபர்மேஷன் சர்ச்சிலேருந்து, அவங்க என்ன டினாமினேஷனல் பேர் வச்சாலும் சரி, இந்த ரிஃபர்மேஷன் சர்ச்சுடைய பேசிக் டீச்சிங் இதாக தாங்க இருந்துச்சு. இதனுடைய கடைசியில் மகிமை 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 அப்படின்னாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, ஒரு பக்கம் பரிசுத்த ஜீவியம், ஒரு பக்கம் பக்தி மார்க்கம், ஒரு பக்கம் ஆத்மா பாரம். யாரை பார்த்தாலும் கட்டுவோம் இரட்சிக்கப்பட்டியா, அது மோர்காரியானாலும் தயிர்காரியானாலும் காய்கறியானாலும் சரி, ஆனேவாலை ஜானேவாலை எல்லார்ட்டையும் கட்டுவோம் இரட்சிக்கப்பட்டியா இரட்சிக்கப்பட்டியா, ஒரு ஆத்ம பாரம். இந்த மூன்றும் ஓங்கியிருந்த நிலையிலே இதான் அந்த பரிசுத்தவான்கள் சில பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மூன்று ஓங்கியிருந்த நிலையில் மிஷினரி இயக்கங்கள் உயிர் பெற ஆரம்பித்தன. ஃபிலடெல்ஃபியா என்றால் பிரதர்லி லவ், ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன், ஒரு அடோனிராம் ஜட்சன், ஒரு ஹட்சன் டெய்லர், பிரியமானவர்களை சத்தியத்தை கையில் ஏந்தி கொண்டு ஆப்பிரிக்காவுக்கு, இந்தியாவுக்கு, சீனாவுக்கு, பர்மாவுக்கு, அமெரிக்காவில் உள்ள சிவப்பிந்தியர்கள் மத்தியில் என்று தங்கள் ஜீவனை பணையம் வைத்து ஊழியம் செய்ய போனார். பிரியமானவர்களே, இந்த ஃபிலடெல்ஃபியா காலம் மிஷினரி மூமெண்ட்டுடைய காலம். இன்றைக்கு நம்ம ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன், ஒரு அடோனிராம் ஜட்சன், ஒரு வில்லியம் கேரி, ஒரு சாது சுந்தர் சிங், ஒரு சாமுவேல் மாரிஸ், இவங்க பேர் தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஏதோ மிஷினரி ஊழியங்கள் நடக்குது. ஆனாலும் 18th century தொடக்கத்தில் ரிஃபர்மேஷனுக்கு அப்புறம் பயங்கரமான மிஷினரி இயக்கங்கள் வந்த காலம் ஃபிலடெல்ஃபியா காலம் என்று நாம் சொல்லலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதிலிருந்து சபைக்குள்ளாக பயங்கரமான எழுப்புதல் வந்தது. பரிசுத்தம், பக்தி, ஆத்ம பாரம் இதெல்லாம் இருக்கும்போது 19th century தொடக்கத்தில் கிட்டத்தட்ட முடிக்க வந்துட்டு பரிசுத்த ஆவியான பின்மாறி பொழிந்தள்ளப்பட்டது. அப்போஸ்தல அனுபவம் திரும்ப வந்தது. வரலாற்று குறிப்பின்படி 1817 ஜெர்மனில் கர்சோ வான் பெல்லோ என்பவர் அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வீட்டில் நடந்த ஜபக்கூட்டங்களில் பிரியமாலை 1, 2 என்று சொல்லி அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்தாவியை பெற ஆரம்பித்தார். சிம்சன், சார்ல்ஸ் பிரகாம், டவி இவங்கெல்லாம் இதனுடைய முன்னோடிகளாக திகழ்ந்தார்கள். பிரியமலை, எப்போதுமே நான் இந்தியனாக இருப்பதை குறித்து பெருமைப்படும் அநேக காரியங்களில் சொல்லும். ஏதேன் தோட்டத்தில் பாய்ந்த 4 நதிகளில் 1 நதி நம்முடைய பாரத தேசத்தில் பாய்கிற சிந்து நதி. என்னுடைய இந்திய தேசத்தினுடைய பெயர் புராணத்திலேயோ இதிகாசங்களிலே வருவதற்கு முன்பாக முதல் வரலாற்றிலே என் தேசத்தினுடைய பெயர் பொதிக்கப்பட்டது என்னுடைய பரிசுத்த வேதாகமத்திலே. பிரியமானவர்களை, தேவன் தம்முடைய 12 சீடர்களை ஒருவனை அமெரிக்காவுக்கோ இல்லாவிட்டால் ஜப்பானுக்கோ சீனாவுக்கோ அனுப்பவில்லை. அன்றைக்கே 12 சீடர்களை ஒருவன் என்னுடைய பாரத தேசத்துக்கு அனுப்பப்பட்டான்.
தோமா வந்ததினால இந்தியாவில் கிறிஸ்தவம் வரவில்லை. நீங்கள் அறிந்து கொள்வதற்காக சொல்லி கடந்து போகிறேன். பிரியமானவர்களே, அன்றைக்கு பெந்தேகோஸ்த நாளிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களே, பார்த்தான் என்ற ஒரு கூட்டத்தார் உண்டு. வரலாறு சொல்லுகிறது அவர்கள் இந்தியாவிலிருந்து போனவர்கள் என்று சொல்லி. இந்தியாவிலிருந்து போன ஒரு கூட்டம் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றபடியினாலே, பிரியமானே, அந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு பணி செய்யும்படியாகத்தான் தோமா இங்கே வருகிறான். இந்த பார்த்தர் இந்தியர்கள் என்ற வரலாற்று குறிப்பு இருக்கிறது. தோமாவுக்கு முன்பாகவே இங்கே கிறிஸ்தவம் இருக்கிறது. கிறிஸ்தவம் என்ற பெயர் கிடையாது. கிறிஸ்தவம் என்ற பெயர் தோமாவுக்கே தெரியாது. இதுக்குள்ள நான் போக விரும்பல. அதே போல் நம்முடைய தேசத்தை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. சிலர் சொல்கிறாங்க கிறிஸ்தவங்கள்லாம் மைனாரிட்டி, அதனால் இந்தியா விட்டு போயிடணும்னு சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். கிறிஸ்தவங்கள்லாம் இந்தியாவில் மைனாரிட்டி, அதனால் கிறிஸ்தவங்கள்லாம் இந்தியா விட்டு போகணுன்னா, சிலர் உலகத்தில் மைனாரிட்டியாக இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இப்போ உலகத்தை விட்டே போயிடணும் அப்படின்னு. நம்மளாவது இந்தியாவில் தான் மைனாரிட்டிங்கிறாங்க. சிலர் உலகத்தில் அவங்கம்மா தான் மைனாரிட்டியாக இருக்குது, அப்போ அவங்க உலகத்தை விட்டே போயிடணுமா அப்படின்னு கேட்டேன். பிரியமானவளை, இதை சொல்கிறதுக்குள்ள முக்கியமான காரியம், அமெரிக்காவில் பரிசுத்தாவி பொழுந்தள்ளப்படுவதற்கு முன்பாக, உலகத்தில் உள்ள பல நாடுகளில் பரிசுத்தாவி பொழுந்தள்ளப்படுவதற்கு முன்பாக, என்னுடைய பாரத தேசத்தில் 1904 பண்டிட் ரமாபாயுடைய ஆசிரமத்தில் பூனேயில் அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட பரிசுத்தாவி பொழுந்தள்ளப்பட்டது. அதற்கு பின்னால் தான் அசுசார் ரிவைவல் வருது. இந்த பெந்தேகோஸ்த அனுபவம் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்த சரக்கல்ல, என் இந்தியாவில் வந்தது. வேல்ஸ் ரிவைவில் பண்டிட் ரமாபாய் ஆசிரமத்திலிருந்து சிலர் போய் பங்கேற்றார்கள் என்ற வரலாற்று குறிப்பெல்லாம் இருக்கிறது. மினி ஆபிரகாம் என்ற பெண் தான் முதல் முதலாக இந்தியாவில் பரிசுத்தாவியனுடைய அபிஷேகத்தை பெற்று கொண்டார். வில்லியம் சேமர் ஒரு சத்தியத்தை வெளியே கொண்டு வந்தார். மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்தாவி ஊற்றப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், யார் வேணும், ஹூ சோ எவர் தட் ஆஸ்கெட் என்ற ஒரு சத்தியத்தை கொண்டு வந்தார். பரிசுத்தாவியான அளவில்லாமல் பொழிந்தள்ளப்பட்டார். பின்மாறி காலம் ஆரம்பித்தது. ஒன்று எல்லாரும் சொன்னாங்க, நமக்கு ஒரு கேத்தலிக் சர்ச்சும் வேண்டாம், ரிஃபர்மேஷனும் வேண்டாம், மிஷினரியும் வேண்டாம், பேக் டு த பைபிள், பேக் டு த பைபிள். பில்லிகிராம்லாம் அதை கொண்டு வந்தவன் பேக் டு த பைபிள் என்று சொல்லி ஆரம்பித்தார்கள். அப்போஸ்டாலிக் ரிவைவல், அப்போஸ்டல காலத்தில் எப்படி ரிவைவல் இருந்துச்சோ அந்த ரிவைவல் வேணும்னு சொன்னாங்க. ஹோலினஸ் மூமெண்ட் வந்துச்சுது. பிரியமான, இந்த ஹோலினஸ் மூமெண்ட்டில் தான் வெறும் ஆவியில் ஆத்மாவில் மாத்திரம் பரிசுத்தம் இருந்தால் போதாது, நம்ம சரீர பரிசுத்தம் வேணும். ஏன்னா நம்ம சரீரத்தில் பரிசுத்தாவியான இறங்கி இருக்கிற, அதுக்கு பிறகு தான் ஃபுல் காஸ்பல் என்று சொன்னாங்க. அதிலிருந்து பவர் மினிஸ்ட்ரி வந்தது. பவர் மினிஸ்ட்ரிலிருந்து ஹையர் லைஃப், ஹையர் லைஃப். இந்த பர்சனல் ஹோலினஸ் எல்லாம் விட்டுருவோம். ஒருத்தர் வெள்ளை போடணுங்கிறாங்க, ஒருத்தர் சூட்டு போடணுங்கிறாங்க, ஒருத்தர் ஜிப்பா, ஒருத்தர் அங்கி, ஒருத்தர் வேஷ்டி, இதெல்லாம் விட்டுருவோம். ஹையர் லைஃப், உன்னத ஜீவன், மிராக்கிள், பவர் அப்படின்னு சொல்லி ஹவர் ஹையர் லைஃப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹையர் லைஃப்பில் இருந்து ஸ்போக்கன் வேர்ட், பவர் மினிஸ்ட்ரி, வேர்ட் ஆஃப் ஃபேத், ஃபோர்த் டைமென்ஷன், ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல். இன்றைக்கு நம்ம கிரேஸ் அல்ட்ரா கிரேஸ் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, த லாஸ்ட் சர்ச், த லவோடேசியன் சர்ச் உடைய காலத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இதை குறித்த ஒரு முக்கியமான குறிப்பை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். தமிழ் வேதாகமத்தில் அங்கே ஒரு மொழிபெயர்ப்பில் பிழை இருக்கிறது. அந்த 7 சபைகளுக்கும் எழுதும்போது, எபேசு சபைக்கு எழுதும்போது இங்கிலீஷில் டு த சர்ச் எஃபீசஸ் என்று இருக்கும். நேற்று நீங்கள் சிலர் அந்த அவுட்லைன் வாங்கியிருப்பீங்க, அதில் அதை நான் சரியாக குறிப்பிட்டிருக்கிறேன். டு த சர்ச் எஃபீசஸ் என்று இருக்கும், எபேசு சபைக்கு, எபேசில் உள்ள சபைக்கல்ல. மற்ற 5 சபை, சிமர்னா, தியத்திரா, பெர்கமு, சர்தை, பிலடெல்பியாக்கெல்லாம் எழுதும்போது சிமர்னாவில் உள்ள சபை, சர்ச் இன் சிமர்னா என்று இருக்கும், சர்ச் இன் சிமர்னா என்று இருக்கும். ஆனால் லவோதிக்கிய சபைக்கு மாத்திரம் எழுதும்போது த சர்ச் ஆஃப் லவோடீசியன்ஸ் என்று இருக்கும், த சர்ச் ஆஃப் லவோடீசியன்ஸ் என்று இருக்கும். லவோதிக்கியருடைய சபை, லவோதிக்கியாவில் உள்ள சபை அல்ல. இந்த கடைசி சபைக்கு பேர் லவோதிக்கியரின் சபை என்று இருக்கு. அவங்க நாங்கள் ரொம்ப ஐஸ்வர்யம், திரவிய சம்பனம், எதுவுமே எங்களுக்கு குறைவில்லை அப்படிங்கிறாங்க. ஆண்டவர் சொல்லவனை பார்த்தா பரிதாபமாக இருக்கு, அவனுக்கு எல்லாமே குறைவாக இருக்குது என்று அவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஒரே ஒரு சபையில் மாத்திரம்தான் இது வந்து பீப்புள் சென்டர் சர்ச் என்று நான் முதல்ல சொன்னேன். ரோமன் கேத்தலிக் சர்ச் கிளர்ஜி சென்டர்ஸ் சர்ச், அங்கே அந்த ஃபாதர் சொன்னதான், போப் சொன்னதான் சட்டம். அந்த ஊரில் அந்த ஃபாதர் சொன்னதான் சட்டம். அவனுக்கு தண்ணி கூடாதுன்னா ஒரு வேலும் கொடுக்க மாட்டான். அந்த கிணத்துல தண்ணி எடுக்காதீங்கன்னா ஒருத்தனை எடுக்க மாட்டான்.
சாமியார் என்ன சொன்னாரோ அதான் சட்டம். தட்ஸ் கிளர்ஜி ஓரியன்ட். ரிஃபர்மேஷன் வந்து வேர்ட் ஓரியன்ட். பிலடெல்பியா வந்து மிஷின் ஓரியன்ட். லவோதிக்கியா வந்து பீப்புள் ஓரியன்ட். இவன் நமக்கு வர்ற சபையார் தான் முக்கியம். அவங்க 20 நிமிஷம் பேசுனா நம்ம 20 நிமிஷம் தான் பேசுவோம். அவங்க இதெல்லாம் பேசாதீங்க சச்சா அதெல்லாம் நான் பேச மாட்டேன்னு விட்டுருவோம். அவங்கள பிரியப்படுத்தணும். நம்ம 3 மணி நேரம் கத்துனா ஒரு பேர் இருக்க மாட்டான், டைத்து குறைஞ்சிரும். 20 நிமிஷம் பேசுனா நமக்கும் தொண்டை தண்ணி மிச்சம், அவனும் ஒழுங்காக கோயிலுக்கு வருவான். இப்போ நம்முடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் பீப்புள் தான். ரோமன் கேத்தலிக் கிளர்ஜி சென்டர்ட், ரிஃபர்மேஷன் வேர்ட் சென்டர்ட், பிலடெல்பியா மிஷன் சென்டர், லவோதிஷியா பீப்புள் சென்டர். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 7 சபைகளில் இந்த ஒரே ஒரு சபையில் தான் இயேசு வெளியே நிற்கிறார். ஒரே ஒரு சபையில் மாத்திரம்தான் இயேசு வெளியே நிற்கிறார். வெளியே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அது நம்ம அங்கே பார்க்குற ஒரு குறிப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். இந்த 7 சபைகளினுடைய காலமும் இயேசு சொன்ன 7 தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய உவமைகள். அதை மாத்திரம் சுருக்கமாக நான் சுட்டி காட்டி முடிக்கிறேன். மற்ற 13 அதிகாரத்தில் ஒருவன் விதைக்க புறப்படுகிறான், ஒருவன் விதைக்க புறப்படுகிறான். இது சபையினுடைய தொடக்க காலம். ஏன் என்று நான் பின்னால் விளக்குகிறேன். 2வது பிரியமானவர்களே, கோதுமையோடு கூட களை வளருது. ஒரு நாள் நான் எந்த புத்தகத்தில் படித்தெல்லாம் சொல்ல, நான் வேதத்தில் படித்ததை சொல்கிறேன். ஒரு நாள் இதை வாசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வேலைக்காரங்க வந்து கேட்குறாங்க, களையை பிடுங்கட்டுமான்னு சொல்லி. எதை களையெல்லாம் பிடுங்காதீங்க, நீங்கள் களையை பிடுங்குறீங்கன்னு சொல்லிட்டு கோதுமையை பிடுங்கிடுவீங்கடா, அது வளரட்டும். கடைசியில் அறுப்பின் கால கடைசியில் தேவதூதர்கள் வந்து பிடுங்குவாங்க, களையை அக்னியில் சுட்டு அரிப்பாங்க, இப்போ பிடுங்காதீங்கன்னு சொல்கிறார். அப்போ ஒரு கடைசி காலம்னு ஒரு காலத்தை சொல்கிறார். இது கடைசி காலம் இல்லை, இன்னொரு கடைசி காலங்கிறார். பிரியமானவர்களே, பார்த்துட்டே போவோம். அப்புறம் ஒரு சின்ன கடுகு விதை, அது வளர்ந்து பெரிய மரமாயிட்டு அதில் எல்லா விதமான பறவைகளும் வந்து தங்க ஆரம்பிக்குது. அப்புறம் 4வது சொல்கிறாரு, ஒரு ஸ்திரீ ஒருபடி புளித்த மாவை 3படி புளித்த மாவுக்குள்ளே வைக்கிறா, மாவு முழுவதும் புளிப்பாக்கிட்டு அப்படிங்கிறார். 5வது சொல்கிறாரு, ஒரு வியாபாரி, அவன் ஒரு புதையலை கண்டுபிடிக்கிறான். எப்படி தெரியும் தெரியாதான் ரெவலேஷன். அங்கே புதையல் இருக்குன்னா அவனுக்கு எப்படி தெரியும், தோண்டி பார்த்தானா? புதையல் இருக்குன்னு தெரிஞ்சப்பறம் தானே தோணுனா, எப்படி தெரியும்? எப்படி தெரியும் எனக்கும் தெரியாது, ஆனால் அது ஒரு வெளிப்பாடு. அந்த புதையல் இருக்குன்னு தெரிஞ்சவொடனே அந்த நிலத்தை தனக்குன்னு வாங்குறான், இன்னொரு ஓனர்கிட்டருந்து அந்த நிலத்தை வாங்குறான். 6வது, முத்தை தேடி அலைகிற ஒரு வியாபாரி, ஒரு நல்ல முத்தை பார்த்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை வாங்குறான். 7வது, கடலில் வலையை போடுறாங்க, அந்த வலையில் நல்ல மீனும் கெட்ட மீனும் வருது. பிரியமானவர்களே, கரைக்கு இழுத்துட்டு வராங்க, நல்ல மீனை கூடையில் சேர்க்குறாங்க, கெட்ட மீனை தூக்கி நெருப்பில் போட்டுடுறாங்க. அப்போ நான் யோசித்தேன், 2வது ஓமையில் என்ன சொன்னார், பிரிக்காதேன்னார். இப்போ பிரிக்க வேண்டாம், களையும் கோதுமையும் பிரிக்க வேண்டான்னார். 7வது ஓமையில் என்ன செய்கிறாரு, பிரிக்கிறாரு. அவர் எப்போ பிரிக்கணும்னு சொன்னார், கடைசி காலத்தில் பிரிக்கணும்னு சொன்னார். களையை பிரித்து அக்கினியில் போடலான்னு சொன்னார். இப்போது 7வது ஓமையில் கெட்ட மீனை பிரித்து கூட அங்கே அக்கினியில் போடுறாரு. அப்போ 7வது ஓமை கடைசி காலம். அப்போ 2வது ஓமை களை வந்த காலம். அப்போ 3, 4, 5, 6 2க்கும் 7க்கும் இடையில் உள்ள காலங்கள். அப்போ 1வது ஓமை இந்த காலங்களினுடைய தொடக்கம். பிரியமானவர்களே, யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சுதோ அவங்க புரியாதவங்களுக்கு உதவி செய்துக்கோங்க. புரியாதவங்க கவலைப்படாதீங்க, புரிந்தவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. 2வது ஓமையில் பிரிக்க வேண்டாம் என்று சொன்னார், 7வது ஓமையில் பிரிக்கிறார். அப்போ 7வது ஓமை கடைசி காலம். அப்போ 3, 4, 5, 6 2க்கும் 7க்கும் இடைப்பட்ட காலம். அப்போ 1 இந்த காலங்களினுடைய தொடக்கம். விதைக்க ஒருவன் புறப்பட்டு போகிறான், நல்ல நிலம் கெட்ட நிலம் முள்ளுள்ள நிலம் பாதை பாறை எல்லாத்துலேயும் விழுது. நல்ல நிலத்தில் விழுந்தது 30, 60, 100 பலன் தருது, இன்றைய வரைக்கும் பலன் தந்துக்கிட்டு இருக்கு. 1வது நூற்றாண்டினுடைய கடைசியிலேயே களை வளர ஆரம்பிச்சிடுச்சு.
கோதுமையும் களையும் இது வரைக்கும் வளர்ந்துகிட்டு இருக்கு. அவர் சொல்ற புடுங்காதீங்க, புடுங்கும் போது நீங்க தெரியாம களைய புடுங்கிருவீங்க. இது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியங்க. யூதாஸ் காரியத்தை இயேசுவை காட்டி கொடுக்குறான். இயேசு சொல்ற உங்களில் ஒருத்தர் என்னை காட்டி கொடுப்பாங்கிறாரு, என்னோடு கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்றாரு. அவன் கேட்குறான், பேதுரு கேட்குறான், யோவான் கேட்குறான், மாஸ்டர் யூ சிட் ஐ, ஐயரே நானா, ஐயரே நானாங்கிறான். அவன் அவனுக்கு தாமேல கூட சந்தேகம் வருது. ஒரு பய கூட, எங்கள் ஒரு பாஷையில் சொன்னான், ஒரு பய கூட யூதாசை நினைக்கவே இல்லை. இன்னைக்கு அதான் பிரச்சனை. நமக்கு நம்ம பேரில் கூட சந்தேகம் வந்துடும். இந்த கள்ள கிறிஸ்தவங்க பேரில் நம்ம சந்தேகமே வராது. பிரியமானவர்கள், அதனால தான் அவர் சொன்னார், இன்னைக்கு அதை பிடுங்காதீங்கன்னாரு. இதை பிடுங்காதீங்கன்னாரு. நமக்கு நம்ம மாஸ்டர் இசிட்டாய், நான் தப்பான்னு கூட கேட்டுருவோம். அவனை தப்புனே நம்ம சொல்ல மாட்டோம். அவன் எதாவது நல்லது செய்கிறான் அப்படின்னு நினச்சிக்கோ. அதான் இயற்கை. பிரியமானவர்களே, கோதுமையும் களையும் இந்த 2000 ஆண்டாக ஒன்றை தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. மூன்றாவது ஒரு கடுகு விதை. நாசிரியத்தில் பிறந்த இயேசு, கல்வாரியில் மறித்த இயேசு, உயிர் தெழுந்தாருன்னு அவருடைய சீடர்கள் சொல்கிறாங்க. அந்த கடுகு விதை ஒரு பெரிய மரம் ஆயிட்டு, களை கோதுமை நல்ல பறவை கெட்ட பறவை எல்லா பறவையும் வருது. பெர்கமுஸ் சபை, ஒரு ஸ்திரீனா சபை, 3 படி புளிப்பில்லாத மாவில் கொஞ்சம் புளித்தம்மா. பரிசேயருடைய உபதேசம், ஏரோதியருடைய உபதேசம், சதுசேயருடைய உபதேசம், பாபிலோனிய உபதேசங்கிற புளித்த மாவை கொண்டு உள்ளே வைக்கிறா. மாவு முழுவதும் புளிப்பாக்கிட்டு, மாவு முழுவதும் புளிப்பாயிட்டு. ரோமன் கத்தோலிக்க சபை, ஒருத்தன் புதையலை தேடி போகிறான். பிரியமானவர்களே, சர்தை சபை முத்தை தேடி கடலுக்கு அடியில் போய் அந்த நல்ல முத்தை கண்டுபிடித்து எடுத்து கொண்டு வருகிறான். பிலடெல்பியா மிஷினரி சபை. 7வது, சமுத்திர மக்கள், சமுத்திர மக்கள் வலைய போட்டாச்சு, சுவிசேஷம் வலைய போட்டாச்சு. பவர் மினிஸ்ட்ரி, மிரக்கல் மினிஸ்ட்ரி, ஸ்போக்கன் வேர்ட், வேர்ட் ஆஃப் ஃபெய்த், வலைய தூக்கி போடுறோம். 1000கணக்கான மீன் உள்ளே வருது. நல்ல மீன் வருது, கெட்ட மீன் வருது. வலைக்குள்ளே வந்தனால எந்த மீனும் பரலோகம் போய் சேராது. இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்ததுனால இந்த மீன் கூடையில் போய் சேராது. இன்றைக்கு வலைக்குள்ளே வந்த எல்லா மீனையும் கரைக்கு இழுத்து கொண்டு வருகிறார்கள். அங்கே தான் நியாய தீர்ப்பு இருக்குது. வலைக்குள்ளே வந்த மீனெல்லாம் கூடைக்குள்ளே போகாது, நல்ல மீன் கூடைக்குள்ளே போகும், கெட்ட மீன் தூக்கி எறியப்படும். பிரியமானுடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2வது ஓமையில் பிரிக்க வேண்டாம் என்று சொன்னால், 7வது ஓமையில் பிரிக்கப்படும் என்று சொன்னால், இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்குள்ள 4 சபைகள், நீங்கள் வேதத்தை கவனமாக வாசிப்பீங்கன்னா, தியத்திரா, சரதை, பிலடெல்பியா, லவோதிக்கா, இந்த 4 சபைகளுக்கு மட்டும்தான் வருகையை பற்றிய வாக்கு தத்தவருக்கும் வசனங்களை காட்ட நேரம் இல்லை. முதல் 3 சபையில் வருகையை பற்றி இருக்காது. இயேசு பூமிக்கு வரும்போது என்னதான் நம்ம ஊழியம் செய்தாலும், பூமியில் ரோமன் கத்தோலிக்க சபை இருக்கும், சரதை சபை இருக்கும், தங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு கூட கர்த்தருக்கென்று பரிசுத்தத்தை பற்றி கொண்டு, சத்தியத்தை பற்றி கொண்டு ஊழியம் செய்கிற ஒரு பிலடெல்பியா கூட்டம் இருக்கும். அண்ணலும் இன்றி குளிரும் இன்றி சரதையை போல நம்ம செத்தவங்களும் கிடையாது. ரிஃபர்மேஷன் சர்ச்சை போல நம்ம செத்த கிறிஸ்தவங்களும் கிடையாது. இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு பிலடெல்பியாவை போல ஜீவனை பணைய வைத்து ஊழியம் செய்கிறவளும் கிடையாது. அன்றைக்கெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும், எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு சொன்னாங்க. இன்றைக்கெல்லாம் நம்மளே சொல்கிறோம், ஆண்டவருக்குன்னு ஊழியம் செஞ்சால் ஆண்டவர் எல்லாம் கொடுப்பார், எல்லாம் கொடுப்பாருங்கிறோம். ஒரு சின்ன மாற்றம், ரெண்டுமே நான் தவறுன்னு சொல்லுது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆனாலும் இது சரதையை போல, பல பிலடெல்பியா போல ஃபயரா, ஒரு மார்ட்டின் லூத்தரை போல, ஒரு அடோனிராம் ஜட்சனை போல, ஒரு ஹட்சன் டெய்லரை போல, கர்த்தருக்காக நம் வைராக்கியமாகவும் இல்லை, சரதையை போல நம்ம குழந்தை என்ன பாடுறோன்னு தெரியாமல் பாடிட்டும் இல்லை, நல்லா உற்சாகமாக பாடுறோம். இந்த கடைசி கால சபையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 4 சபைகளில் ராப்சர் ப்ராமிஸ் பிலடெல்பியா சபைக்கு மட்டும் இருக்குது. சோதனை காலத்துக்கு தப்பும்படி,
சோதனை காலத்துக்கு தப்பும்படி. சுருக்கமாக நான் சொல்வேன் என்று சொன்னேன், கர்த்தருடைய வருகையில் காணப்பட வேண்டும் என்றால் ஒரு பக்கம் பரிசுத்தம், ஒரு பக்கம் பக்தி, ஒரு பக்கம் ஆத்ம பாரம். பிலடெல்பியா சபையினுடைய லட்சணம் இது ஒன்று தான். ஒரு பக்கம் பரிசுத்த ஜீவி, கர்த்தருக்காக பிரிந்து ஜீவிக்கிற ஒரு பரிசுத்த ஜீவியம், ஒரு பக்கம் பக்தி, பக்தி உள்ளவர்கள் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். நடை உடை பாவனை ஜபம் தேவ சமூகம் எல்லாத்திலையும் ஒரு பக்தி, ஒரு பக்கம் அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்த ஒரு பாரம். அன்றைக்கெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு ஆட்களை சேர்க்கணும்னு பாடுபட்ட காலம் போய் என் சபைக்கு ஆட்களை சேர்க்கணும் என்று ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருண் சௌரி சொல்கிற தயத்தை கோபப்படாதீங்க, அருண் சௌரி சொல்கிறாரு ஒரு குடும்பம் நம்ம சபைக்கு வருமானம் சராசரி 500 ரூபா வருமானம் பெறுகிறது. ஒரு குடும்பம் நம்முடைய சபை விட்டு போகுமானால் சராசரி 500 ரூபாய் குறைகிறது. அன்றைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு ஆத்மாக்களை சேர்க்க அலைந்து காடும் நாடுமாய் ஓடினோம். இன்றைக்கு நம்முடைய சபைக்கு ஆத்மாக்களை சேர்க்க பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். பிலடெல்பியா சபையினுடைய ஒரே ஒரு அடையாளம் பரிசுத்த ஜீவியம், பக்தி மார்க்கம், ஆத்ம பாரம். இருக்கிற இடத்திலே ஒரு நிமிட கண்களை மூடி, ஒரே ஒரு நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை என்னுடையதாக மாற்றும். பரிசுத்த ஜீவியம், பக்தி மார்க்கம், ஆத்ம பாரம்.